இந்த போட்டியில எனக்கே வெற்றி கிடைக்கிறதுக்கு நீ தான் எழுப்பு பண்ணணும். அண்ணே நீதான் ஜெயிக்க போற. நம்புறியா? நீ தோத்து போனாலும் பரவாயில்ல, அந்த வேலுவை மட்டும் ஜெயிக்க விடாதே. சபாஷ் வள்ளி, நம்ம கண்ணு ஒண்ணு போனாலும் பொறுத்தியானுக்கு ரெண்டு கண்ணும் போயிடணும். இந்த எண்ணெய் இருக்கிறதுனாலதான் நம்ம நாடே. வாடா வெக்கம் கட்ட வெச்சிருவா, யாடா வரும்போது ஓன்ற மாடெல்லாம் மிரடுது. நீ மாடா பண்ணிட்டு இருக்கேன்னு வள்ளி பொண்ணு, எனக்கும் பொட்டு வச்சு விடு, நான் தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறேன். காத்து வேற பலமா வீசுதேட்டா அவனவன் ஆசை காதலன் ஜெயிக்கணும்னு ஆலத்தி எடுத்து அனுப்புவாங்க, வாயை வச்சுட்டு ஒப்பாரியா வைக்கிற? அது என்ன கையில மஞ்சள் எதுக்கு? உனக்கு அடிப்பட்டா பூசறதுக்கு. கரார் ஜவுளி கடை கந்தசாமி, எந்த மளிகை கடை மாணிக்கம், எந்த டீ கடை ராமநாயர். அது ஞானல்ல எந்த எல்லாம் நோக்கிக்கிட்டு இருக்கிறது. பந்தியம் கட்டின பாடல்ல நடக்கட்டே நடக்கட்டே. எங்க முதலாளி சைக்கிள் கடை சம்பவம் மேல பந்தயம் பத்து பைசா. ஏய் காதலி, மன்னாறு மாட்டு மேல அஞ்சு ரூபா, மூக்கைய ரேக்கலா வரல ஏழு ரூபா, என்ன வேலை தம்பி மேல பத்து ரூபாய், யோ எட்டு ரூபா, வீராசாமி மேல ரூபா நூறு. எனக்கு அத்தனை தெரியுமோ? ஆமா. என்ன வேலு? வேலுவாது கேடுவாது, எவன் முந்தி வர பார்த்தாலும் சரி, வீராஜா வண்டி தான் முதல்ல வரப்போகுது. அப்படித்தான் ஆர்வமா போகுது. எதே பயிரலாம், வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, யாரும் இடிக்க கூடாது, தள்ளக்கூடாது, வண்டி ஓட்டி தர்மமா நியாயமா ஜெயிக்கணும். அடுத்த மணி அடிச்சதான் எல்லா வண்டியும் கிளம்பணும். நாங்க பஞ்சாயத்தார் சொல்ற முடிவே முடிவு. உஜாரா உஜாரா. எப்படி தோத்தேன்? ஒரு பயம் கூட வர மாட்டேங்கிறான், பின்னால தனியா வர்றதுக்கு எவ்வளவு பயமா இருந்தது.
எல்லாமே இப்படியே கோவிலுக்கு போயிடலாமா? கோவிலுக்கு தான் போறோம். நான் கும்புற கோயில், வணங்குற கடவுள் எல்லாமே நீங்க தான். மகாராசனா இருப்பா. ஐயோ புதுசா ஏதாவது சொல்லுங்கம்மா, மகாராசாவுக்கு எல்லாம் இப்ப மவுசு கிடையாது. ஏன் வேணும்? மிந்தி மாதிரி இப்ப எல்லாம் உன்னை அடிக்கடி பார்க்க முடியலையே, வெளியூர் போயிருந்தியா? வெளியூரா? என்னுடைய கோழி பண்ணையில இருந்து முட்டைதான் வெளியூர் போகுது. நான் போக மாட்டேன். வடக்க வடவாறு, தெக்க தென்னந்தோப்பு, மேற்க ஐயனார் கோயில், கிழக்க ரயில்வே ஸ்டேஷன், இதுக்குள்ள இருக்கிற காட்டூர் தான் ஐயாவோட சொர்க்கம். அம்மா, வெளியில ஏதோ ஒரு பெரிய உலகம் இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. அதை போய் பாக்குறதுக்கு நான் விரும்பல. வெளியூருக்கார பையன்லாம் அம்மா ஊருக்கு வந்து அம்மா விவசாயத்தை பார்த்து மூக்கு மேல வரல வைக்கணும். அதான் ஐடியா. அதனாலதான் இப்ப நான் ரொம்ப ஒரீசா இருக்கேன். ஒரீசாவா? அம்மா பிஸியா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா வரேன்னு சொல்லுது. அண்ணே வரேன்னா கவலை. கவலை ஐயாவுக்கு நோ கவலை. அம்மா அண்ணனுக்கு திடீர்னு இங்கிலீஷ் பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் படிக்கிறத ஒழிஞ்சிருந்து கேட்டு என்னமோ வளரி கொட்டுது. நானா வளரி கொட்டுறேன்? அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நான் இப்ப நம்ம நிலத்துல புதுசா எக்ஸ்பிரஸ் பண்ணி நாத்தெல்லாம் நடறேன். எக்ஸ்பிரஸ் நாத்தா சொல்லு. அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? கொஞ்சம். அம்மா அண்ணா ஏதோ புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நாத்து நடுதான். நவ் அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். என்ன ஒரே இங்கிலீஷ் காத்து அடிக்குது, யார் அது? கிழக்க பிள்ள மாமா. வா வா, ஐ ஆம் வேணு இங்கிலீஷ் டாக்கிங். என்ன ரேட்லாம் ரேட்லாம் முடிஞ்சு போச்சா? அப்பவே முடிச்சாச்சு. பாவம் தோத்து போயிட்ட போல இருக்கு. அடுத்த வருஷமாவது ஜெயி. உன் மகன் இருக்கான நோஞ்சாம்பய, அவன் மூஞ்சில காரி துப்பு. ஐயா தான் பஸ்ட். வழக்கம் போல அவன் தான் தோத்தானா? மடப்பயமா. இன்னைக்காவது உண்மையை சொன்னிய. ஏன் வேணும்? இப்ப எல்லாம் ஊர்வம்புக்கு போறது இல்லையே. முந்திரி கொட்ட மாதிரி எல்லாத்திலயும் முந்திக்குவான். வயசு பெரிய மனுஷன் இதெல்லாம் பாக்குறது கிடையாது. போயா, வயசாவது பெரிய மனுஷன் ஆகுது. அம்மா நீங்களே சொல்லுங்க, நியாயம் அம்மா பக்கம் இருக்கும் போது யாருக்கு எதுக்காக பயப்படணும்? பெரிய மனுஷன், நியாயம் தெரிஞ்சவங்களை எல்லாம். அம்மா கேட்க மறந்துட்டேன், சீமையில தம்பி ராசா எப்படி இருக்க? ஆமாப்பா, நானே சொல்லணும்னு இருந்தேன், நீயே கேட்டுட்ட. ராஜாவுக்கு படிப்பு முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரு வாரத்துல ஊருக்கு திரும்பறதா லெட்டர் வந்திருக்கு. ஆஹா, ராஜா வர்றானா? அம்மா ஃப்ரெண்ட் வர்றானா? ஐயோயோ, வரும்போது தொர மாதிரி டசு புஷுன்னு வருவான். அம்மா தம்பியோட வரவேற்புல நான் தான் புலி வேஷம் கட்டி ஆட போறேன். எப்படி ஆடுற பாருங்க. சும்மா கிஞ்சனக்கடி நாத்துனக்கடி கிஞ்சனக்கடி நாத்துனக்கடின்னு சத வச்சுக்க மாட்ட தருவையே. அம்மா தம்பி வர விஷயத்த ஊரு பூரா போய் சொல்லிட்டு வந்துடுறேன், இல்லாட்டி அவளுக்கு தலை வெடிச்சு போயிடும். தங்கச்சி போட்டோவே பார்க்காத தேஞ்சு போயிடும். அதான் ராஜாவே வர்றானே. வா அம்மா, நாங்க வர்றோம். வேலு சாப்பிட்டு போப்பா. அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் வந்த உடனே தான் எல்லாம் உட்காந்து ஜாயின் ஃபுட்டு. கமான், நல்ல புள்ள. கோடம்மன் நல்லோ, கம்மலிஞர் உதுநரிவன் நல்லோ, சுண்ணறிவன் நல்லோ, கோணவன் நல்லோ, வாணவன். ராஜா புது தோடு வெள்ளம் கம்மி அரக்காயிட்டு ஒரு சிங்கிள். நான் குடிச்ச டீ முதலாளி கணக்குல வச்சுக்கோ. எங்க வேலு தம்பி, வரணும் வரணும், இருக்கணும் இருக்கணும். சந்திரே இவட யாராவது வந்திருக்கணும் கண்டோ. என்னது அத்தி புத்ததாட்ட அதிசயமா இருக்கு. காபி கிளப் டீ கடை பக்கமே தலை காட்ட மாட்டீங்க. எவ்வளவு அழகா தமிழ் பேசுறேன். உங்க அண்ணன் இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்காரு, ஒரு வார்த்தை சுத்தமா பேச வரல. பாட்டே பாட்டே, சூடாயிட்டு ஒரு ஜோடி பருப்பு வேணாம், சந்தன குழம்பாயிட்டு ஒரு பயம். எந்த வேலு தம்பி, தேங்க்ஸ். நான் இப்ப டீ சாப்பிடறதுக்கா வரல, என் ஃப்ரெண்டு ராஜா இருந்தா தெரியுமா உனக்கு? ஓ, பண்ணையார் அம்மையோட மகன், அமெரிக்கையில் படிக்கணும். இப்ப படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு வர்றான். வரட்டே வரட்டே, ஊருக்கு நல்லது வரட்டே, நல்ல மனுஷா வரட்டே. அது இல்லையா, நானும் அவனு எப்படின்னு உனக்கு தெரியுமில்ல. எந்த இங்கன சோதிக்கிறது, நான் அறியும். சாயாவும் சினி போலல்லோ. நீ சொல்லு, ராஜா இப்ப மாறி இருப்பானா? பின்ன அமெரிக்கா தனுப்பு, நம்மள தேசம் உஷ்ணம், சீதோஷ்ணத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷன் மாறும். அவன் உடம்ப பத்தி சொல்லலையா, அவன் மனசு இருக்க அது மாறி இருக்குமான்னு கேக்குறேன். இதுல எந்த ஆச்சரியம், அது வல்லிய படிப்பாளி, பெரிய பணக்கார குடும்பம். யஜமா சின்ன குஞ்சா இருக்கிறப்போ நீ சிநேகிச்சது கொண்டு இப்ப அப்படி நினைக்கிறது தப்பில்லோ. எழு, புலி கூட குட்டியா இருக்குன்னப்போ சாதுவாத்தான் இருக்கும், பெருசா வளர்ந்தப்போ வம்புன்னு. உனக்கு கொஞ்சம் கூட நாலச்சம் இல்ல. பெரியவர்களே தாய்மார்களே, நான் பிறந்த உடனே பெரிய டாக்டர் ஆவேன்னு ஜோசியம் சொன்னான், ஆகல. அதுக்காக விட்டனா ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிடல. சைக்கிளுக்கு வர்ற வியாதி எல்லாம் ஐயாரான சீக்கிறது. என்னுடைய கொள்கை, தொழிலாளி தொழில் செய்யக்கூடாது, நாட்டில் தொழிலாளிகளே இருக்கக்கூடாது. அத்தனை பேர் உட்கார்ந்து தீங்கணும், அந்த நிலைமை வரணும். வரும்
காட்டூர்ல பிறந்ததுக்காக காலம் பூரா சைக்கிள் நான் பஞ்சர் ஒட்டிட்டே இருப்பேன். நான் மாத்திரம் முன்னு குறை வந்தவன் வருவேன். அப்படின்னு திடீர்னு முன்னு குறணுங்கிற கொஞ்சம் கொஞ்சமா வர்றேன். செய்யற தொழில் ஒழுங்கா செஞ்சா ஏன்டா முன்னு குற முடியாது? முதல்ல பஞ்சாயத்து போர்டு மெம்பர் ஆகுறேன், அப்புறம் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அப்புறம் சட்டசபை மெம்பர், அப்புறம் அப்புறம் ஒன்னா சேர்த்து பாக்குறவங்களுக்கு ஒரு சைக்கிள் மாதிரி ஆக்கி வச்சுட்டேன். நாங்க மூணு பேர் சேர்ந்து இந்த சைக்கிள்ல ரெண்டு பேர் போக முடியலையா? என்னது புளி மூட்டை, புண்ணாக்கு மூட்டை, உப்பு மூட்டை, மூணு பேர் ஒரு சைக்கிள் இல்லையா? ஆமா. ஏன் வண்டி உங்க மூணு பேரையும் சுமந்துக்கிட்டு ரெண்டு போறாங்க போச்சா? இன்னும் அது நம்பவே முடியல. நான் கிண்டலா பண்ற கச்சி உங்ககிட்ட நடா கிண்டல் பணம் தர்றேன். சைக்கிளோட வேலை கொடு ரெடியா. எடுக்க வேண்டியதுதான், எடுக்க வேண்டியதுதான். ஜனநாயக நாட்டுல கத்தி காமிக்கிறான். கைது பண்ணுங்க, கைது பண்ணுங்க. கத்தினே சூரிய என்னாச்சு? ஊருக்கு புதுசா? கத்தி ஜனநாயக நாட்டுல கத்தி வேணா கீழே போடு, கீழே போடு. நெப்போலியனை நேரில் கண்டேன், அலெக்சாண்டரை அருகில் பார்த்தேன், சைக்கிள் ஆஸ்பத்திரிக்கு வந்தே விட்டான் செங்கிஸ்கான். மாப்பிள உனக்கு விஷயம் தெரியுமா? என் சனித ராஜா இருந்தால. ஆமா, அமெரிக்காவில ஏதாவது வெள்ளக்கார குட்டியை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே தங்கிட்டாரா? இல்லடா, அவன் ஒரு வாரத்துல திரும்பி நம்ம ஊருக்கு வர்றானா? வர்றான். நாளா நாளா மச்சான், பழச்சை ஞாபகம் வச்சுட்டு நீ பாட்டுக்கு மஞ்சள் குடிக்காத. அவர் யாரு, எங்க பிறந்தாரு, என்னையும் உன்னைய மாதிரி கிராமத்து குடிசையிலையா, பட்டணத்து பெரிய ஆஸ்பத்திரியில, அதுவும் எப்படி ஆயுத கேஸ், என்ன வர்க்கம், பணக்கார வர்க்கம். ஒண்ணு தொண்ணூறு ரூபாய் பாக்கி பத்து. என்ன வேணும்? என் குழந்தை தாய்ப்பால் இல்லாம அழுது அழுது வெறிச்சு போச்சு. பால்டின்னு எங்கேயாவது கிடைக்குமா? நம்ம கிட்டே இருக்குங்களேன். இருக்கா? நான் பட்டணத்துக்கு போனப்ப யாருக்காவது பிரயோஜன படட்டும்னு விட்டு வாங்கியாந்து வச்சிருக்கேன். ரெண்டு சின்ன இருக்கு, நீயே எடுத்துக்க. அஞ்சு ரூபாய் தான் இருக்கு. பரவாயில்ல, கிடைக்கிறப்ப மீதிய கூட. இப்ப என்ன கெட்டு போகுது இந்த பாரு? பச்சை குழந்தைய விட பணமா பெருசு இந்த அண்ணே. என் புள்ளைய நீ காப்பாத்துட்ட, அல்லா உன்னே காப்பாத்து. நான் வரேன். மாணிக்கம், மனுஷ தன்மைக்கு இந்த ஊர்லயே நீ ஒருத்தம் போதும். இந்த கிராமத்துல அண்ணன் தம்பியா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்குள்ள என்ன வித்தியாசம்? அவன் புள்ள வேற, நம்ம புள்ள வேறயா? வேலை பொட்டுக்கடலை புதுசா வந்திருக்கு, திங்கிரியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? என் சனையில இல்ல ராஜா, அவன் அக்ரசிமையில இருந்து திரும்பி வர்றானா? கடத்தூர்ல எல்லாரும் சொல்றானுவோ அவன் முன்ன மாதிரி இருக்க மாட்டான், இப்ப மாறி இருப்பான், நீ ரொம்ப நெருங்காத, கொஞ்சம் விலகியே இருன்னு சொல்றானுவோ. நீ என்ன சொல்ற? அவங்க சொல்றது சரிதான். சரிதானா? ஆமா, பணக்கார பிள்ளையோட பழகுறது நெருப்புல குளிர் காயிற மாதிரி, நெருங்கினா விலகுனா குளிரும். அதனால மத்தியில இருந்து புத்தியோட பழகணும். அப்படின்னா சின்ன வயசுல நாங்க பழகின சிநேகிதம்? நீ ஒண்ணு சின்ன வயசாவது பழகின பழக்கமாவது, எல்லாம் கண்ணாமூச்சி விளையாட்டுங்கிறேன். இந்த மாதிரி அவன் வளரும் போது தன் குடும்பம் கௌரவம் அது இதுன்னு வந்துரும்பாரு. அதனால எதுக்கு நீ கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது. அம்பிடிட்டேன். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு கட்ட மானிடரே, கேளுங்கள் கேளுங்கள். பாவி, அந்த காலத்துல என்ன தெரிஞ்சு எழுதி விட்டான் போல இருக்கு. வெள்ளி பித்தளை தங்கத்துக்கு ஆயுஷ் அதிகம் நம்பலாம். எங்க அப்பா போனாலும் வெள்ளி போகாதியா? வெள்ளி உலோகம். எங்க அப்பனுக்கு அப்புறமும் நான் வெள்ளிய நம்பலாம். ஏண்டா இந்த கட்ட லேசில போகும் நினைச்சுட்டு இருக்கியா? பாருங்க, தீர்காயத்துல சும்மாவா சொன்னாங்க. இருங்க இருங்க, அந்த படமுடைய பொய்யா இருக்கிறேன்.
நானா பாவி இங்க பாடுறான் தன ரேகைக்கு மேல அதிர்ஷ்ட ரேகை வேற இருக்கு இதெல்லாம் பெரிய புண்ணியவான்களுக்கு தான் இருக்கு தெரியுமா உனக்கு எப்படி உங்களுக்கு இருக்கு ரொம்ப தேய்க்காதீங்க ரேகையெல்லாம் மறைஞ்சிட போகுது வெள்ளி தானே இப்படி தேய்க்கிறீங்களே யார் யானே அது எங்க அப்பா ஐயா பல்லு தேய்க்க மறந்தாலும் மறப்பாரே தவிர வெள்ளியை கண்ட விட மாட்டாரியா தேப்பாரியா என்னது நீ மூடுற நீ தேய்க்க மாட்டியா இங்க பாரு அங்க என்ன எழுதி இருக்குன்னு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனால தாயா எங்க அப்ப பொருள் எப்படின்னு தேய்ச்சி பாத்துருக்கிறாரு ஆமா திரு திருன்னு முடி திருக்குறளியா படிக்கிற காலத்துல படிக்க மாட்டா இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்ப இருந்தே எனக்கு சீட்டு கிடைக்கலையே சின்ன ஆடுற சீட்டா அந்த பழக்கம் வேறையா அப்புறம் பாத்திரத்தை வைக்காம வேற என்ன பண்ணுவேன் தாயா உனக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்ட அரைச்சு வைட்டிதானே கைய வைய இங்க ஏன் பாக்குற வழக்கம் போல எடுத்து வைய இது வேற அங்க இங்க பாத்து சட்னி அரைக்கிற எடியா நெஜ மதிப்பே இருபத்தஞ்சுதான் தெரியுமா ஐம்பது வட்டி அஞ்சு போக கூட இருபது பாத்திரத்தை வச்சுட்டீங்கல இந்த புட்டி அப்படி வச்சுட்டு இந்த கட்டவரல துண்ணில தொடச்சுட்டு போற முருகா ஒரு மாதிரியா ஒருத்தர் அனுப்பிச்சிட்டீங்க ஏண்டா என் வயிற்றுச்சல கொட்டிக்கிற நானும் நாலு நாளா பாக்குறேன் பட்டணத்துல பஸ் வர்ற மாதிரி ஏவனோ ஒருத்த வந்துட்டு போறான் இதுல என்ன புடி பார்க்கவில்லை ஐயே ஐயே
மாரியம்மன் திருநாளில் மங்கை உனை பார்த்த பின்னே வேறு பெண்ணை பார்க்கவில்லை. ஐயே ஐயே, காரியத்தை பார்த்தாலே காரணத்தை கேடாமே காதல் கொள்ள சொல்லும் அடி சையே சையே. அடி பஞ்சாங்கம் பார்த்தாலே பங்காளி இல்லாமே இப்போது என்னை கட்டிக்கொண்டால் என்ன சேரு வந்தது போலிருந்தது. நீ வந்தபோது போதை வந்தது போலிருந்தது. நான் கண்டபோது என் கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ சிங்கார குட்டி கண்ணிக்கென்ன கண்டோட்டமோ. நாளைக்கு தம்பி வரப்போறானே, வரவேற்புக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பிரமாதமா பண்ணிருக்கேன். ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி இருக்கும். சரி வாங்க, சரியான சமயத்துக்கு வரேன். நான் நெருங்க நெருங்க எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. என் புள்ளைய இப்பவே பாக்கணும் போல இருக்கு. ஆமா, ராஜா நாளைக்கு வரப்போறான் தெரியுமில்ல? ஓ, அதுக்காகத்தான் உங்க கூட மாடறிந்து ஏதாவது ஒத்தா செய்யலான்னு வந்தேன். நல்லதுமா, நீ போய் ராஜாவோட அறையை சுத்தப்படுத்தி அழகா அலங்கரிச்சுவே. சரிமா. When may come and when may go, but I go on forever. When may come. One day, not long ago. When may come. Yalil. எனக்கு படிப்பு இல்லாத குறைய போக்குறதுக்காக தானே உன்னை நல்லா படிக்க வச்சு உன் பேருக்கு பின்னால பெரிய பெரிய பட்டம் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்க, சின்ன வயசுல நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே வருவேன். நீ தான் என்ன அடிச்சு விரட்டுவேன். பரவாயில்லடா, அதுவும் நம்ம கூட வரட்டேன்னு அவரு தான் அழைச்சிட்டு போவாரு. அம்மா, என்னமாச்சு?
அம்மா அம்மா ஒண்ணில்லப்பா எவ்வளவோ நாளைக்கப்புறம் என் பிள்ளைய பார்த்த சந்தோஷம் தம்பி இனிமே என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாது அப்படி போறதா இருந்தா நான் போனது அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா இந்த ஒரு வாரமா உன்னை பாக்குறதுக்காக நான் பட்டு இருக்கிற பாடு நான் மட்டும் என்னவா உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு துடியா துடிச்சுக்கிட்டு தெரியுமா அம்மா 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 எது எங்கம்மா ஸ்டேஷனுக்கு வரல இல்லையே என்னப்பா இது உன்னை பார்க்கணும்னு தினமும் துடியா துடிச்சுட்டு இருந்த கூட்டத்துல அவனை கவனிக்காம விட்டுடியா இல்லம்மா அவன் வரவே இல்லை ஏன்னா அவரை வர வரைக்க ஸ்டேஷனுக்கு போகல என்னையும் அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன் இப்படி மாறிட்டேன் நான் ஒண்ணும் மாறல அவன் தான் மாறிட்டானா நம்ம சின்ன முதலாளி என்ன சின்ன முதலாளி நீ அப்படி சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டியா ஏ அவர் அப்படி கூப்பிட்ட என்ன தப்பு தப்பு ஒண்ணும் இல்ல தப்புன்னு யாரு சொன்னா சின்ன முதலாளி சின்ன எஜமா எப்படி வேணாலும் கூப்பிடலாம் ஆனா நான் போய் அவன் அப்படி கூப்பிடுறது அது மீனா அது சரியில்லம்மா உனக்கு தெரியாது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ராஜாவை ஒரு நாள் டே ராஜான்னு கூப்பிட்டுட்டேன் அதை பார்த்துட்டு இருந்த நம்ம அப்பா ஓடி வந்து புளியாவளார எடுத்து என்ன பிச்சு விட்டாரு உடனே ராஜா வந்து என்கிட்ட சொன்னா டேய் உங்க அப்பா உன்னை அடிச்சுட்டதுனால என்ன போங்க வாங்கன்னு கூப்பிட்ட அப்புறம் உன் கூட பேசவே மாட்டேன்னு சொன்னாம்மா அவ்வளவு நல்லவன் தான் ஆனா இப்ப என்னமோ சீமைக்கு போயிட்டானா பெரிய படிப்பு படிச்சுட்டானா யாரு கூடயும் பேச மாட்டானா அப்படின்னு ஊர்ல பேசிக்கிறாங்க என் கூட அவன் பேசாட்டு போன எனக்கு என்னம்மா விடு அண்ணே நீயே என்னென்னமோ நினைச்சுக்கிட்ட அவரை போய் பார்க்காம இருக்கிறது அவ்வளவு நல்ல இல்ல ஒப்பந்த மறுபடி பாரு அவன் பணக்கார பையன் நான் ஏழை அவருக்கு என் மேல உண்மையான அன்பு இருந்தா நேரா நம்ம வீட்டுக்கு வந்து டே வேலுன்னு ஒரு குரல் கொடுக்கட்டுமே பாக்கலாம் டே வேலு என்னடா பாக்குற நான் தான் உன்னை தேடி வந்திருக்கேன் நான் அமெரிக்கா போய் படிச்சது என் ஆறுயிர் தோழங்கிட்ட போய் பேசுறதுக்காகவா ராஜா தப்பு தப்பு இல்லையா நீங்க ரொம்ப மாறி போயிருப்பீங்கன்னு ஊர்ல உள்ளவர்கள் எல்லாம் சொன்னாருவா அது உண்மையா இருந்து நான் உங்களை பார்த்து நீங்க பேசாம போயிட்டீங்கன்னா நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு ஐயோ நான் செட்டு போயிடுவாங்க அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன் மதிச்சு மதிச்சு ஐயா சின்னையா நான் வர்றேன் ஐயா எங்க போறீங்க இருங்கய்யா உயிருக்குயிரான என்னுடைய நண்பன் வேலுவை பார்க்கணும்னு ஆசையோடு ஓடி வந்தேன் அவன் இங்க இல்ல என் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு பண்ணையாளர் தான் இங்க பார்க்கறேன் அவன் எனக்கு தேவையில்லை தம்பி தம்பி என்ன தம்பி இது ஏய் என்ன தம்பின்னு கூப்பிட உனக்கு எப்படா வாய் வந்துச்சு இந்த கூட கூப்பிடலாம் உனக்கு எவன்டா கத்து கொடுத்தான் சின்ன வயசுல என்ன நீ வாரான் கூப்பிட்டதுக்காக உங்க அப்பா அவனை அடித்தப்போ நான் என்னடா சொன்னேன் என்னடா சொன்னேன் அதெல்லாம் நீ மறந்துட்டே நானும் அவனை மறந்துட்டேன் ராஜா நில்லு என்னை விட்டு போயிடாத ராஜா என்னை விட்டு போயிடாத வேலு ராஜா தேயின்னு கூப்பிடுறா தேயின்னு கூப்பிடுறா என்ன டேயின்னு கூப்பிடுறா டேய் ராஜா டேய் வேணு வேணு ராஜா 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 குச்சேல கதைக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுல கிருஷ்ண பரமாத்மா குச்சேலர தோழான்னு சொல்லி கட்டி அணைச்சப்போ அந்த ஏழ பிராமணனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நம்ம ஊர் பாகவதர் சொல்லுவாரு அது எப்படி இருந்திருக்கும்னு நான் இப்பதான் உணர்றேன் முன்னால பொண்டாட்டியாவது புள்ள குட்டியாவது குடும்பமாவது ஆமா நீ ஏண்டா ஸ்டேஷனுக்கு வரல உன் கண்ணு என்ன தேடிச்சா என் மேல ஆணையா சொல்லு ஆணையாவது குதிரையாவது ஏண்டா என் கண்ணு உன்னை தவிர வேற யாரா தேடும்
நீதான் வரல, ரொம்ப பெரிய மிஷன் ஆயிட்டேன். ராஜா ராஜா அப்படிலாம் சொல்லாத ராஜா, நான் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன், நீ என்ன பாக்கல, நான் உன்னை பார்த்தேன் ஒளிஞ்சிருந்து. அண்ணே நீ பெரிய ஆளுண்ணே. சின்ன குட்டி மீனா பண்ணா இது எல்லாமா ஜிரு ஜிரு வளர்ந்துட்ட. வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். என்ன சொல்ற தங்கச்சி என்ன பாப்பறேன்னு கேக்குறியா? இல்ல இல்ல என்ன பிளசன்ட் சர்ப்ரைஸ். அந்த இடவை தாண்டா என்னன்னு கேக்குறேன். உனக்கு இங்கிலீஷ் பேசதான் தெரியும், அர்த்தம் தெரியாது போல. அது இல்லடா, அது வந்து இந்த மகிழ்ச்சிகரமான அல்லது ஆனந்தமான ஆச்சரியம் அர்த்தம். அப்படி அர்த்தமா? பட்ட அர்த்தம் பட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடிசைக்கு கிருஷ்ணம் வந்திருக்கேன், ஊற வச்ச அவள் இல்லனா பழைய சோறு எறும்பு தயிர் எடுத்து விடு, எடுத்து விடு, எனக்கு எடுத்து விடு. ஒரு மம்புட்டி வை அடைச்சி வெட்டுவோம். ஒரு காரியம் செய்வோமா? என்னடா சாப்பிட்ட உடனே தோல் மேல கை போட்டுக்கிட்டு வாடா வாடான்னு பேசிட்டு சாலியா கடத்தர் பக்கம் போயிட்டு வருவோமா? ஓயே ஓயே. என்னடா ஒரு பயிலும் பார்க்க மாட்டேங்கிறான் ராஜா. நீ இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு பாடு, அப்பதான் எல்லாரும் பாப்போம். என்னடா இந்த இடத்துல பாடுற? சும்மா பாடுறா சாக்கன் சில்லு வேண்டா அப்படி இல்லுன்னு ஒரு பாட்டு பாடுவில பாடு. சரிடா. என்ன? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, நீ வீட்டுக்கு போடா, நான் பின்னால வரேன்டாடா. சரி சரி சீக்கிரம் வந்துரு. போடா போடா. டேய் வீட்டுக்கு தானடா போடடா. சரிடா போடா போடா வரேன்டா. டேய் போடா வரேன்டா. என்ன நாயர கந்தசாமி அண்ணே, மாணிக்கம் குண்டு மாணிக்கம் என் பிரண்டு மாறி இருப்பான்னு சொன்னீங்களே எவ்வளே? அட என்னால நம்பவே முடியலையே. நீ வேலுதானா? அவங்க நம்ம பண்ண விட்டு தம்பிதானா? எந்த இது அதிசயம்? என்ன அதிசயத்தை கண்ட நாயர, நானும் மை ஃப்ரெண்ட் சேர்ந்து இந்த ஊர்ல என்னென்ன அதிசயத்தை உண்டாக்க போறோம் தெரியுமா? வி ஆர் கோயிங் டு வண்டர் டூயிங். எந்த பொண்ணு வேலு தம்பி, எனக்கு வேண்டியதெல்லாம் ஈ சிறிய சாயா கடை ஒரு வலிய டீலக்ஸ் ஹோட்டல் ஆயிட்டு மாறணும். நான் மட்டன் பிரியாணியும் சமுசாவும் போடணும். ராஜா யஜமான்ற தேவி எனக்கு கிட்டணும், மறக்கலே. அதுக்கென்ன நாயர அடிச்சு வச்சுக்க கால் பிரஸ்டியோ. வேலு இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனும் ஜவளி கடை வைக்கப்படாதுன்னு சொல்லணும். ஓயர் சொல்லியாச்சுன்னு வச்சுக்க. தம்பி நம்ம மளிகை கடையும் கொஞ்சம் கவனிக்க சொல்லணும். சொல்லணுமா? கவனிச்சுக்கிறேன். வேலை என்ன, நான் சொந்தத்துல ஒரு மிஷினை வாங்கி சேசு தையல் நிலையம் உரிமையாளர் சூசை அப்படின்னு அழகா போர்டு போடும். அதுக்கு ஐயா கிட்ட சொல்லி நீதான் முதல் வாங்கி கொடுக்கணும். அது ஈச்சி கொடுத்துரு அண்ணே. சூஸ் அண்ணன் பரலோகத்துக்கு போனதும் அந்த மிஷின்ல என்ன உட்கார வைக்கணும்னு நீ தானே முதலாளி கிட்ட வச்சு பார்த்து பண்ணணும். அண்ணே எனக்கு ஏதாவது செய்ய சொல்லுங்கண்ணே. பண்ணிடுறேன் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் பண்ணிடுறேன். இன்னும் யாராருக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் மொத்தமாய் போய் கேட்டு. என்னடா நல்லா இருந்த கிராமத்துல ஒரே காக்கா கூட்டமா போச்சு, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனிமே புடிக்கிறது காக்காயே கிடையாது. மாப்பிள பாத்தில்ல ராஜா பையன் தோல்ல தோல் கை போட்டுக்கிட்டு ஜாப்னு பாத்தேன். எப்படி நாங்கெல்லாம் பாக்கணுங்கிறதுக்காக வலுக்கட்டாயமா கடக்கிற வரைக்கும் கூட்டியாந்து இப்ப கழித்து விட்டுட்டு நிக்கிற. நிறுத்துற மாப்பிள, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? நான் மத்தவங்க மாதிரி காக்கா பிடிக்கிறோம்னு நினைச்சியா? நீடா என்ன காக்கா பிடிக்கணும்? நானும் மச்சான் உன் ஆள் நம்ம வீட்டுலதான் இருக்குது. அப்ப போயிட்டு வர்றதா? குட் மார்னிங் மாமா. அரே வேலு உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வந்துட்டேன்.
உட்கார்ந்துகிட்டே என்ன உட்காரியா? வயசுக்கு என்ன சாப்பிடுறேன்? காப்பியா, ஓவலா, டீயா? டோன்ட் வாண்ட் எனிதிங், ஐ வாண்ட் ஒன் கப் பச்சை பாட்டம். அவ்வளவுதானா? உனக்கு தான் தெரியுமா நான் ஓசியில எதையும் குடிக்க மாட்டேன்னு. ஆமா ஆமா. வள்ளி, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா. குயிக் 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 குயிக். வேலு, எங்க இருந்து வர்ற? நம்ம பண்டை விட்டு தம்பி ஊரை சுத்தி பாக்கணும்னு சொல்லி தோல் மேல தோல் கை போட்டுக்கிட்டு. எது மேல கை போட்டுக்கிட்டு? தோல் மேல. தோல் மேல தோல் கை போட்டுக்கிட்டு தொல்லை பண்ணிச்சு. சரிடா வாடா காமிக்கிறண்டான்னு சுத்தி காமிச்சிட்டு வர்றேன். என்னன்னு? சரிடா வாடா காமிக்கிறண்டான்னு காமிச்சிட்டு வர. அப்படி கூப்பிடலன்னா தம்பி அவங்கூட பேசாதா. வேலு, உனக்கு மேற்கொண்டு பணம் வேணுமா? அடமான கடமான ஒண்ணு வேணாம், ரொக்கமா தர்றேன். என்ன மாமா இது? நிலத்து மேல வாங்கின கடனை ஏண்டா இன்னும் அடைக்கல, ஏண்டா இன்னும் அடைக்கலன்னு கொட கொடன் கொடைய இன்னைக்கு என்னமோ சத்தமே மாறுது. என்ன சமாச்சாரம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு இதுக்கு தான். எதுக்கு தான்? இதோட நிறுத்திக்கிட்டியா? வாயில இருந்து வார்த்தையை விடு. விடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்னையாகிட்ட நீ பழகும் போது என்ன பத்தி ஒரு நாலு நல்ல வார்த்தையை சொல்லி வைய. சொல்றேன் சொல்றேன். வட்டிக்கு மேல வட்டி வாங்கி ஊர் சனங்க வைத்தறிச்செல்லாம் கொட்டிக்கிறேன்னு சொல்றேன். சின்ன பயல, உன்னை எல்லாம் காக்கா குடிச்சாலே இப்படித்தான். ஓ ஓ, மாமா 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 கோச்சிக்காத. என்னது? தண்ணி. ஆமா, நீ தண்ணி குடிக்கிறதுக்கு எங்க வீடு தான் கிடைச்சதா? குளம் குட்டை கிடைக்கல? என்ன மாறினா சொல்றேன். நான் உள்ள பழிச்சு நான் சொன்னேன். நான் வரும்போதே தாகத்தோட வந்தேன், இங்க வந்து தாகம் வரல. உன் தாகம் என்னைக்குமே தனியா போறதில்ல. என் தம்பி ராஜா பைய வந்துட்டான், அவங்கிட்ட சொல்லிட்டு உன் கழுத்துல தாலிய கட்டி உனக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போட்டு உனக்கு நான் தண்ணி காட்டல. என்ன அவனே இவனே கூப்பிடு. அவனே இவனே அதுவே இதுவே. சும்மா அப்படி கூப்பிட்டு பார்த்தேன். நீ சீமைக்கு போய் எம்புட்டு நாளாச்சு, பேனா பிடிக்கிற கையை சிலம்பு பிடிக்க மறந்துருக்கும் நினைச்சு பயந்து ஓடி வந்த ராஜா. நீ சிலம்பு வீர சிதம்பரத்தோட மகனா இருக்கலாம், இவர் தான் அவரோட பிரதம சிஷ்யன் தெரியுமில்ல. Thank you.
பண்ண விட்டு புள்ள பணம் இருக்கு, அடிக்கலாம் நாம அடி வாங்கிக்கலாம். ஆனா இந்த கோழி பண்ண பயலுக்கு என்னடா கொழுப்பு? பண்ண விட்டு சிநேகிதம் எத்தனை நாளைக்குன்னு பார்த்து விடுறேன். ஏய் வேலு, நான் நாகப்பாம்பு கரமச்சுக்கிட்டே இருந்த சமயத்துல ஒண்ணு முடிக்கிறேன். வேலு, உன் முடிவு என் கையில இருக்குடா, என் கையில இருக்கு. என்னடா அப்படி பாக்குற, நல்லா இருக்கா? பரவாயில்ல அண்ணே, போட்டு பாக்குறியா அண்ணா? சீ, எனக்கு போட்டா அசிங்கமா இருக்குண்டா. என்னென்ன உனக்கு போட்டா ரொம்ப நல்லா இருக்குண்ண? இதான் இப்ப இஸ்டைல். இஸ்டைல்னா இஸ்டைல்னா அதான் அதான் இப்படி இப்படி போட்டு பாப்பமா. உனக்கு போட்டா சோக்கா இருக்குண்ண. சரி, யாரும் பாத்துக்க போறான், கழட்டு நுழைஞ்சு பாக்குறேன். சரி, அஞ்ச குறைச்சுக்க நுழை. அம்மா, ராஜா, ராஜா, மலைக்கோட்டை ராஜாவின் வம்சத்திலே வந்தவையிவே. கள்ளிக்கோட்டை ராஜாவுக்கு பள்ளிக்கூட நண்பன் இவே. பரோடா ராஜாவுக்கு பரோட்டா தட்டு தந்தனை இவே. இங்கே உள்ள ராஜாவுக்கு இங்கிலீஷ் சொல்லி தந்தவே இவே. என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. நான் வேட்டிய விட்டேன் சூட்டுக்கு வந்தேன் நாகரீகத்தை நம்பி நம்பி. வேட்டிய விட்டேன் சூட்டுக்கு வந்தேன் நாகரீகத்தை நம்பி நம்பி. வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. சோழ காட்டில் ஒரு பொம்மை ஜோடி சேர்த்ததா உண்மை? ஆடை மாறியது பாஷை மாறியது பாவம் மாறவில்லை அண்ணே. சோழ காட்டில் ஒரு பொம்மை ஜோடி சேர்த்ததா உன்னை? ஆடை மாறியது பாஷை மாறியது பாவம் மாறவில்லை அண்ணே. மேநாட்டு ஆடையில மோகம் இது, தென்னாட்டு பாணியில பாவம் இது. உன்னாலே நான் அடைந்த கோலம் இது, கோமாடி போட்டு வரும் வேஷம் இது. தையா தக்க தையா, என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. பள்ளி நாடகத்து வேடன் லண்டன் வீதிகளில் ஓடி, மாலை தேடியது பாட்டு பாடியது போன்ற கோலம் இது அண்ணே. ஆத்தோரம் நாலு முழ வேட்டு கட்டி காத்தாட போய் வரும் வீரனுக்கு. நேத்தோடு நாட்டுப்புறம் மாறியது, வேதாளம் கோட்டையில ஏறியது. தையா தக்க தையா, ஸ்ரீராமச்சந்திரனுக்கு லட்சுமணன் தம்பி அல்லோ. அர்ஜுனருக்கு தர்மராஜா அண்ணனாய் வந்ததல்லோ. தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்பதல்லோ. தாய் வேறு ஆனாலும் மனம் ஒன்று பட்டதல்லோ.
நல்ல நண்பனது நெஞ்சம் இறைவன் வாழ்ந்திருக்கும் மஞ்சம் நெஞ்சம் ரெண்டு அதில் எண்ணம் ஒன்று என சேர்ந்த பின்பு எது பஞ்சம் நல்ல நண்பனது நெஞ்சம் இறைவன் வாழ்ந்திருக்கும் மஞ்சம் நெஞ்சம் ரெண்டு அதில் எண்ணம் ஒன்று என சேர்ந்த பின்பு எது பஞ்சம் எப்போதும் நல்லவர்க்கு நல்ல இடம் தப்பாமல் கொண்டு வரும் தெய்வம் அது முன்னோர்கள் சொல்லி வைத்த வார்த்தை இது இந்நாளும் வாழ்ந்திருக்கும் அந்த இது தையா தக்க தையா உயிர் பிச்சை கொடுங்க. உயிரை பிச்சை எடுக்காதுங்கப்பா.
உன்னை இந்த அபாயத்தில இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு உபாயம். டேய் குண்டா, அத பாரு அண்டா, அத இப்படி கொண்டா. இப்ப இந்த பாத்திரம் உண்ணுது, அடகு வை. ரொம்ப புண்ணியம் தம்பி, நான் வர்றேன். எங்க எங்க போற? அடகு வைக்க. சரியான கிராக்கியா வந்து வாச்சிருக்கிற, எங்கிட்டயே வையா. உங்க அப்பா அடையாளம் கண்டுகிட்டா? இது என்ன தங்கமா வெள்ளியாயா? எங்க அப்பா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு? அது வருது, அது வருது. அடகு வைக்கிற மாதிரி அதாவது பேசு. தம்பி, இத வச்சுக்கிட்டு ஒரு 50 ரூபாய் கொடுங்களேன். என்னதே இதுக்கு 50? தண்ணி ஊத்துற பாத்திரம் 15 ரூபாய் தான் கொடுப்பேன். என்ன இருந்தாலும் பொருள் மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாத்திரத்தோட மதிப்பு என்கிட்ட சொல்றியா? 15 தான் கொடுப்பேன், இஷ்டமா இல்லையா? சரி, காகிதம் என்னத்துக்கு காகிதம்? ஒரு நம்பிக்கை வச்சு வாங்கிட்டு போயா. கொடுங்க அப்பா, ஒரு 15 கொடு. வட்டிக்கு 5 ரூபாய், இந்த 10 ரூபாய். இன்னும் ஏன் நிக்கிறேன்? மகா அப்பா, மகா அப்பா, மகா அப்பா. இப்ப தாண்டா நீ அம்மாவன், நான் நினைச்சது சரியா போச்சு. பரம்பரை குணம் என்ன விட்டு போகுமா? நீங்களும் பாக்கெட்ல கை விடுவீங்களா? இல்லை உடச்சு வாடா. நான் கொஞ்சம் இறக்க சித்தம் உள்ளது. கொஞ்சம் போருமே, அந்த பயல நீ புடி புடின்னு புடிச்ச பாரு, அதுல எப்படி அசந்தான் பாத்தியா? நானா இருந்தா 20 ரூபாய கொடுத்து 10 ரூபாய் நஷ்டப்பட்டிருப்பேன். கையடி இடத்த மாத்திட்டேனே. இந்த வர ஏப்பா. அப்பா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? அதுல என்னடா சந்தேகம்? அப்பா, கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டா தங்க பழக்கம் தராங்களாமே, தெரியுமா? ஆமா, நான் கூட பத்திரிக்கையில படிச்சேன். எல்லாத்துக்குமே கொடுப்பாங்களா? கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டா எல்லாருக்குமே தர்றாங்க. சம்பு, நீயும் வள்ளியும் தாய் இல்லாம இருக்கிறீங்கிறத நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்பா, அந்த காலத்திலயும் சொல்லுவாங்க, ஏண்டா தாய் இல்லாத பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்படுற, ஏதாவது ஒரு தாயை கொண்டாயேன்னு சொல்லுவாங்க. எப்பா, இனியும் உங்களை தாய் இல்லாம வச்சிருக்க நான் விரும்பவே இல்லை. ஏதாவது ஒரு தாயை நான் இங்க கொண்டாடத்தான் போறேன். ஆனா நான் இந்த தங்க பதக்கத்துக்காக சொல்லலடா. ஐயோ ஐயோ அப்பா, பணத்துக்காக நீ எதை வேணா செய்வேங்கிறது எனக்கு தெரியும்ப்பா. நான் சொல்ல வந்தது ஏண்டா முடுறேன் உடப்பிய, தெரியுதுல்ல? இலே, நீ அந்த டீ கடைக்கார குட்டி பேசிக்கிட்டு இருந்த நான் பார்க்கல நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? வயசான காலத்துல பண்ற வேலையா இது? சின்னவங்க பண்றதெல்லாம் ஒழிஞ்சிருந்து பாக்குறது. ஏண்டா, அந்த தங்க பதக்கத்து விஷயத்த நீ எதுக்கா எடுத்து எனக்கு தெரியாது நினைச்சுட்டு இருக்கிறியா? இந்த வீட்டுல நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஆமா சொல்லிவிட்டேன். நாளைக்கே சாவ போறியா? சாகமாட்டேன். எனக்கு அதிர்ஷ்ட உச்சகட்டத்தை எட்டி நிக்குதுரா. கிழிக்குது, கிழிக்கும். உதயில கிடைச்சாது கிடைக்காது, அதை விட்டுட்டு தவிக்காது. எப்பா, ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். என்ன? உன் கண்ணது இல்ல, அந்த பொண்ணை தொட்டு தாலி கட்டி இந்த வீட்டுக்கு நான் கொண்டு வரல. அநியாய வட்டி நீரவேகம் புள்ள, சைக்கிள் கடை சண்முகங்கிற சம்முன் நான் இல்ல. மியா, பாத்துக்கலாம் வரா. பாக்கலாமா? லே, பாக்கலாமா? 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 அண்டா விடு. பாக்கலாமா? 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 விடுல. அண்டா விடுங்க, அண்டா விடுங்க. நீ எங்க இருக்கற? உள்ள அண்டாவ காணல, நான் தேடிட்டு இருக்கேன். இங்க அப்பா புள்ளி இது வெச்சிட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா? என்னது, உள்ள இருந்த அண்டாவா இது? ஆமாப்பா, போன வருஷம் பொண்ணம்மா கொண்டு வந்து உங்ககிட்ட அடகு வைக்கல, அதுதான் இது. ஐயோ அடப்பாவி, 15 ரூபாய் போச்சே. இல்ல அந்த 5 கொண்டா, அதுக்கு வேற ஆள பாருங்க. டேய், புள்ளை கூட பார்க்காம உன்ன போலீஸ்ல சொல்லி சும்மா நிறுத்துக்கப்பா. இந்த ஹேண்டில் பாரு, பம்பு, ஸ்பானர் எப்படி வந்துச்சு? அடகு வச்சா? வச்சா. என் கடையில இருந்து தேடி கொண்டு வந்திருக்கிறான். டேய், நீ போய் ஸ்டேஷன்ல சொல்றா, இங்க ஒரு ஆளு திருட்டு பொருள் எல்லாம் வாங்குறாருன்னு. இவரை உள்ள தள்ளட்டும். ஆமா, இதெல்லாம் ஒன்னதான். ஏப்பா இப்படி சண்டை போடுறீங்க? வாங்க வாங்க, சாப்பிடலாம். பாபா சாப்பிடுப்பா. ஓப்பாவா, நீ என்னடா என்ன அப்பான்னு கூப்பிடுற? நீ எப்ப பிறந்த? அப்பானாலும் மெட்ராஸ் அப்பா. நீ வாப்பா. ஓப்பா, ஏய் எத்தி போடா. அண்ணே, இதோ வந்துட்டேன். உட்காருங்க. உட்காந்துட்டேன். ஆமா, அவன் எங்க? உங்க அண்ணன். என்ன கேட்ட? எங்க அண்ணனை பத்தி உங்ககிட்ட கேட்கணும், உங்களை பத்தி அவர்கிட்ட கேட்கணும். அடே அப்பா, புருஷன் பொண்டாட்டி கூட இவ்வளவு ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. தேவினா, ஒத்துமைக்கு புருஷன் பொண்டாட்டி தான் உதாரணமா? பொம்பளைங்களுக்கு டக்குன்னு அதுதானே வரும். உண்மைதான் வீணா, உங்க அண்ணன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். இந்த வயசுல அவ மட்டும் என்ன காப்பாத்தினா? என்னடா என்னடா, என் தங்கச்சிக்கிட்ட என்ன பத்தி லட்சாச்சன பண்ற? ஒரு அர்ச்சனை தானே பண்ண, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என் வேறு பத்தி நான் கோடி அர்ச்சனை பண்ணுவேன், அதை கேட்க நீ. ஆமா, அர்ச்சனை
இல்லைன்னு சொன்னோன்னு நினைவு நம்ம கிராமத்துல வருஷா வருஷம் உரியடி திருவிழா நடக்குமே அது இப்போ உண்டா உண்ட நாளைக்கு தான் திருவிஷம் ஆரம்பம் கோபாலம் எங்கே உண்டோ கோகுலம் அங்கே உண்டு கிருஷ்ணா ஈரமாரி ஹரே கிருஷ்ணா ஈரமாரி கோகுலம் அங்கே உண்டு கிருஷ்ணா ஈரமாரி ஹரே கிருஷ்ணா ஈரமாரி கொஞ்சம் கிளை குயிர் பேடு மஞ்சள் வண்ணம் மணித்தோடு கொஞ்சம் கிளை குயிர் பேடு மஞ்சள் வண்ணம் கோபி பெண்கள் பாடி உண்டு கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ராமாரி கோபாலன் எங்கே உண்டோ கோகுலம் அங்கே உண்டு கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ராமாரி தழுவி கட்டி கனிகள் தன்னை மறந்தாடல் கால் தொட்டு கை தொட்டு கொண்டாடும் காதல் கண்ணம் தொட்டு முத்தம் தந்து பண்பாடும் பாடல் அம்மம்மா அது எங்கே வருமோ கிருஷ்ணாரி ராமாரி சந்தனம் வணக்குதடி மேனி கண்ணனை நினைக்குதடி ஆவி கங்கையில் முழுகி வரவாடி நெற்றி பொட்டு அம்பார நெஞ்சில் பட்டு படம் பாட பின்னிக் கொள்ளும் ஆசை உண்டு கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ராமாரி முல்லை மொத்தம் மல்லிகை பூமுத்துச்சரம் ரத்தினங்கள் அழி வைக்கும் ஆசை உண்டடி வெள்ளிவட்டம் மின்ன மின்ன வெள்ளம் வந்து துள்ள துள்ள குள்ளிம்பம் கோடி உண்டடி சங்கு வண்ணம் கிள்ளி கிள்ளி மந்திரத்தை சொல்லி சொல்லி பங்கு வைக்கும் ஆசை உண்டடி சித்திர அள்ளி வைத்த செங்கரும்பு சாறு சொல்லி வரும் கற்பனைகள் நூறு வண்டலிட்ட மணமேடை பட்டு வண்ண பொன்னாடை கட்டிக்கொள்ள காலம் உண்டு கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ராமாரி
கிடைக்கலையா? டேய், இதிலே வச்சு உன கட்டிடந்து அடிச்சுட்டே கிடக்கட்டா. அவனுக்காக நான் எதையுமே விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா அவன் சிநேகிதத்தை இழந்துருவோமோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்ற, அவர் தான் அப்படியே இருக்காரு, கொஞ்சம் கூட மாறவே இல்லையே. அவனுக்காக நான் மாற வேண்டி வந்துருச்சுன்னா? அப்படியெல்லாம் சொல்லாதானே. நீங்க இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தோம், உங்க நட்பை யாராலையும் பிரிக்க முடியலையே. பிரிஞ்சிருந்தனால தான் அம்மா சிநேகிதமாவே இருந்தோம். இப்பதான் சேர்ந்துட்டமே. அம்மாடி, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. புருஷன் கொஞ்சாடி எப்பவும் சேர்ந்தே இருக்கணும், ஆனா சிநேகிதர்கள் கொஞ்சம் விலகித்தான் இருக்கணும். அப்பதான் அன்பும் பாசமும் நிறைக்கும். அத்தோரம் குடிச்சாலா ஏ அரும் வரும் பாவத்திலையா, ஏ பொட்டாசவக்கு இல்லே என் பொம்மையிலே ஓ மயக்கடியில தோத்து போய் உள்ளி மூக்கு உடைஞ்ச உனக்கு பாட்டு வேறிய பாட்டு வெக்கமா இல்ல? யாரு உள்ள தோத்து போன? மேல இருந்து ஒன்னே பாத்துக்கிட்டு இருந்தேன், லவ் உண்டாயிடுச்சு, கீழே விழுந்துட்டான் முடிச்சேன். அட நீ நல்லா இருக்க, உனக்கு லவ் வேறிய லவ். ஆம்பளை அடிக்கிற கொப்பா வட்டி வாங்குற தும்புறா, போறா போறா எங்க அடிக்க போறா. மிஸ்டர் வில்சன், தீஸ் ஆர் ஆல் அவர் லேண்ட்ஸ். எப்போலே தரங்களுக்கு நல்ல இளமையா கொண்டா என்ன சொல்ற இல்லையா? தட்ஸ் ஆல் ரைட். அப்படி எட்டி நில். This is our village beauty. எங்க குட்டி, அப்படி கைய வச்சுட்டு அப்படி கோணரா நில்லு. என்ன அது புறம்பு கேடன்னு பாத்தியா? ஜாக்கிரத பொட்டி அந்த பக்கம் திருப்பு. புடிக்கலையா? விட்டுடு. வில்லேஜ் ஃபோர்ஸ். மிஸ்டர் வில்சன், இந்த இடத்துலதான் மோட்டார் இன்ஜின் உள்ள முக்கியமான ரூம் வரப்போகுது. நம்ம கட்ட போற மில்லின் இருதயமே இந்த இடம். இந்தாப்பா டேப் எடுத்து எல்லாம் கரெக்டா அளவிடுங்க. துறை யாரு? நானா? காட்டூர் மைனர் மிஸ்டர் ராஜாவுக்கு பைனான்சியல் அட்வைசர் அண்ட் பிசினஸ் மேனேஜர். டெல் தமிழ், டெல் தமிழ். அதாவது
மிஸ்டர் ராஜாவுக்கு பொருளாதார ஆலோசகரும் பிசினஸ் மேனேஜரும் நான் தான். என் பேர் வாசுதேவன். இவங்கெல்லாம் மில் இன்ஜினியர்ஸ். புரிஞ்சதா? ஏன் நிக்கிறீங்க? எல்லாம் அளவிடுங்க. இந்த நெல்லாம் வெட்டிட்டு அது நெல்ல வெட்டுறதா? ஜாக்கிரதை. நிலம் என்னது? என் பவர் இல்லாம கால் எடுத்து வச்சுங்க, குதிங்க நடந்த ஊட்டி விடுவேன். ஏன் இப்படி ட்ரபிள் பண்றேன்? இந்த இடத்தை அடிச்சுதான் மில்லுக்கு அஸ்திவாரமே போடணும். அழிச்சு விட்டா? எஸ் ஐயா, கேக்கதா மூள இருக்கா? தாய் அடிச்சு குழந்தை விட்டாக்க போறீங்களா? பாருப்பீங்களா? தாய்க்கு தாய், குழந்தைக்கு குழந்தை, தெய்வத்துக்கு தெய்வம். உங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்கு? உங்க கட்டளத்தை எவராவது இஷ்ட வாய் பேர் நல்லா இருக்கும், அங்க கூட்டு போய் கட்டுங்க. காலியாத்தான் நானே சொல்றேன், இந்த பூமி அழிய நிச்சயமா சமரிக்க மாட்டாம். நிச்சயமா இங்க கட்டடம் வரத்தான் போகுது, இந்த நிலம் அழியத்தான் போகுது. தாயே, பூமி மாதா, திருமணியாரையும் கீழத்தம் பாவி ஒட்டட குருவையும் ஒதத்தியான எட்டாம் நம்பர் தள்ளி அள்ளி அள்ளி கொடுத்து இந்த உலகத்தையே நீ தான் காப்பாத்துறேன். என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் ஒன்னு நான் காப்பாத்துறேன், ஒன்னு நான் அழியப்பட மாட்டேன். இது சத்தியம். காட்டூர் காட்டன் மில், காட்டூர் பேப்பர் மில், காட்டூர் சக்கரை ஆலை, காட்டூர் சோப் ஃபேக்டரி, இப்படி எதை எடுத்தாலும் காட்டூர் காட்டூர் காட்டூர்ங்கிற பேரை சொல்லணும். இதுதான் என்னுடைய கனவு. உங்க கனவு நிறைவேறாது போல் இருக்கே சார். ஏ, நம்ம பிளான் படி கட்டடம் கட்டுறேன்னா யாரோ ஒரு காட்டு மேடாங்க, உங்க ஃப்ரெண்டாங்க, அவன் நிலம் தேவைப்படுது. அவன் நிலத்தை கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். என்ன சார், வாயால பேசிட்டு முறை கையில் ஏட்டான். நீங்க வேலுவை சொல்றீங்களா? அவன் கொஞ்சம் முன்கோபக்காரன், ஆனா நான் சொன்னா தட்டவே மாட்டான். என் வேலை அவனுக்கு அவ்வளவு பிரியம். இதை பாருங்க, நீங்க நிலம் கடிச்சிட்டு நினைச்சுக்கிட்டு ஆக வேண்டிய காரியங்களை கவனிங்க, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். பாத்து போயா நேர தண்ணி கம்மி புது தூள் ரங்கா ஒருசி ஐயா, நான் எப்படி இருக்கேன்? ஏய், இது என்ன கோலம்? கூத்துக்கு வேஷம் போட்ட மாதிரி. நான் ரொம்ப இதா இருக்கேன்னே, இதா இருக்கேன்னே. ஏதா இருக்கேன்ன பேசுனாரு? ஆ, கவர்ச்சியா இருக்கேன்னே. பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு சாமுவேல், அவர் சொன்னாரியா? அவன் தான் சொன்னானா? அதுக்கு தானே இந்த கோலம். இந்த லிப்ஸ்டிக் அடிஞ்சு இருக்கிற வாராவதிக்கு வரணம் அடிச்ச மாதிரி பவுடரை பாரு, திட்டு இருக்கா தொடாத்த. இன்னும் என்னென்ன சொன்னா அந்த பட்டணத்துக்காரன்? அப்புறம் நான் சினிமா ஸ்டார் மாதிரியே இருக்கேனா? பட்டணத்துல இருந்தா சினிமாக்காரங்க கொத்திக்கிட்டு போய் என்னை ஸ்டார் ஆகிடுவாங்க. இது விஷயம் தெரியாம காட்டூர்ல உழுந்து கிடக்குறேன். வாயா பட்டணத்துக்கு போலாம். அங்க போய் விடலாம் ஐயா. எவனோ கயிறு திரிச்சிருக்கான் உங்ககிட்ட. ஸ்டுடியோ காட்டுறேன்னு கூட்டி போய் வெளியே நிக்க வச்சு நகை நட்டெல்லாம் கழட்டி இந்த கவர்ல போடு, அப்பதான் ஸ்டுடியோக்குள்ள போக முடியும்னு சொல்லி உன்னை நடுத்தருவிட நிக்க வச்சிருவான். உனக்கு ரொம்ப பொறாம? ஆமா, உன் மேல எனக்கு பொறாம. அதான் பட்டத்து சாமி வேலு காட்டு, மாறுகாலு மார்கையை வாங்குறேன். வந்து நீ சொல்றத பார்த்தா நானும் பட்டணம் போலாம் போடுறதே. அங்க எவ்வளவு அழகான நாகரிகமான பெண்கள் பணத்தோட இருப்பாங்க. அப்ப எங்கது? அதோ கதிதான், மூஞ்சி பாரு மூஞ்சிய. சினிமா ஸ்டார் ஆறானா? சினிமா ஸ்டார். நீ அம்மா குத்திட்டு இருக்கியா? எனக்கு ரொம்ப பயமாச்சே. பயந்தா விட மாட்டானே. பட்டணத்துல ரயில விட்டு இறங்கணும்னு அம்மா தான் குத்துவான். பட்டணமே வேண்டாயா? நல்ல முடிவு. சந்திரே, இப்படி கிட்ட வந்துற, ஏன் தள்ளி நின்றுட்டு? இந்த உங்க அண்ணன் போறவானா? சந்தைக்கு போயிருக்க. விஷயம் தெரிஞ்ச அண்ணன் கரெக்ட் டயத்துக்கு வெளியே போயிடுறான். கரெக்ட் டயத்துக்கு வந்துருவ. அவன் வர்றது இருக்கட்டான், உங்ககிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப கிட்ட வந்து உட்காரு. வந்துரு வந்துரு. இல்லையா சந்திரே, என்ன கட்டி பிடிச்சி அப்படின்னு குழந்தைகிட்ட மலையாளத்துல கேட்கணும். எப்படி கேக்குறது? குஞ்சி, என்ன இறுக்கி பிடிக்கணும்? சட்டு புட்டு இறுக்கி பிடிச்சி கன்னத்துல ரெண்டு இது கொடு. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? ஆனா இத குழந்தைகிட்ட உங்க பாஷையில சொல்லணும். அது எப்படி சொல்றது? அதுவா? குஞ்சி, எனக்கு ரெண்டு உமா கொடு. இதோ கொடுத்தேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உனக்கு எந்த சந்திர இடத்துல லவ் உண்டோட? உண்டு உண்டு, லவ் உண்டு. சைக்கிள் கடை, நீ சாயா கடை, விஸ்வாசமாயிட்டு பிரேமிக்கிறது. ஆமா, பிரேமிக்கிறேன் பிரேமிக்கிறேன் காதலிக்கிறேன். அங்கன வர அங்கன வர. யோ, நீ என் சந்திராவை விவாகம் கொள்ளணும், இல்லெங்கில் இந்த குடும்பத்துல எண்ணெய் சட்டியில் இட்டு பப்பரமாயிட்டு பொறிக்க, பப்பரமாயிட்டு பொறிக்க. ஐயோ, குஷி குஷி குஷி.
போட்டு அரக்கு மாதிரி அட்வான்ஸா ஒரு சிங்கிள் டீ அடி ஒன்னாம் கிளாஸ் ஆயிட்டு தரோம். ஒன்னும் அவசரம் இல்லை, நிதானமா டீ போடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், மனசு சரியில்லை. வீணா உட்கார வச்சு சாப்பாடு போடு. புளி குழம்புன்னா ஒரு குடி பிடிப்பான். ஒரு குடி பிடிக்கத்தான் வந்திருக்கேன்னு சொல்லு மீனா. நானும் அதுக்கு தயார்தான்னு சொல்லுமா. மீனா இன்னைக்கு வயல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அண்ணன் அப்பா உங்க அண்ணன் பெரிய ஜேம்ஸ் பாண்டா மாறிட்டான். அதிகாரவன் சேமிச்சு பாண்ட இங்கிலீஷ் சண்டைக்காரன் அவங்களுக்கா கருப்பேன். நான் என்னைக்குமே கலந்து வீர சிதம்பரத்தோட மதம்தான். மீனா நீயே சொல்லு, நான் கட்ட போற ஃபேக்டரியோட பிளான் படி உங்க நிலம் இருக்கிற இடத்துல தான் என்ஜின் ரூம் வருது. அதனால என் ஆளுங்க அளவெடுக்க போயிருக்காங்க. உங்க அண்ணா அவங்க மேல விழுந்து குதிரை இருக்கான். நான் சொன்னேன் என் நண்பனுக்கு நாய் குணம், நான் கருதியா கத்துனாத்தான் அடங்குவான்னு. சரிதானே? அவன் சொன்னது சரிதான், நான் செஞ்சது சரிதான். மேற்கொண்டு நடக்க வேண்டியது என்னன்னு கேளுமா. அப்போ நாளைக்கே உன் நிலத்துல வேலையை ஆரம்பிச்சிட்டு சொல்லுமா. ராஜா என்ன மன்னிச்சிருப்பா, உனக்கு என் நிலம் வேணா அப்படியே எடுத்துக்க, அப்படியே வச்சிரு. ஆனா அதை அழிக்க மட்டும் நான் விட மாட்டேன். ஏண்டா என் திட்டத்தை பத்தி ஆலோசனை பண்ணி பாரு. மூணு போக விளைகிற பூமி அழிச்சிட்டு ஆளை கட்டணும்னு சொல்றியே, அது எம்புட்டு தான் ராஜா. அந்த தஷத்துக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் நான் தர்றேன். எனக்கு இப்ப எனக்கு பணம் கொடுக்கலாம் காமிச்சுட்டா பத்தியா? அதெல்லாம் பேசாது. இப்ப நீ என்ன சொல்ற? நான் என்ன ராஜா சொல்றது? என்ன என்னத்தை சொல்ல சொல்றேன் ராஜா? இப்ப நீ கேக்குறிய அந்த நிலம் அதுவே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு திட்டப்பட்ட நலம் தானே ராஜா? உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன பிள்ளைய இருக்கும் போது மாங்காய் பொறுக்கிறதுக்காக நீ ஆத்துறத்துக்கு போனேன், கால் வழிக்கு ஆத்தி வெள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேன். உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஆத்துல குதிச்சேன். ஆனா உன்னை காப்பாத்தணும் நீ தவிர என்ன நான் காப்பாத்திக்க முடியல. நான் செத்து போயிட்டதா நினைச்சு உங்க அப்பா எங்க அப்பாவை கூப்பிட்டு நிலத்தை தானமா கொடுத்தாரு. நான் புழைச்சு வந்து உங்க அப்பாவை பார்த்து ராஜாவை காப்பாத்துறதுக்காக நிலம் தானம் வேணா நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். உங்க அப்பா கேட்க கொடுத்த நிலம் கொடுத்ததுதான் சொல்லிட்டாரு. எதையுமே விரிவா சிந்திச்சு பார்க்கக்கூடிய திறமை உனக்கு இல்லை. பாவம், உன்னால அது முடியவும் முடியாது. இந்த கிராமம் நல்லா இருக்கிறது போதும்னு நீ நினைக்கிற, ஆனா அது இன்னமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக புது புது திட்டங்களை நான் போட்டு வச்சிருக்கிறேன். நான் பிறந்த இந்த சின்ன கிராமம் ஒரு பெரிய பட்டணமாக போக நீயே உணர்வு. ஒரு காரியத்தின் முடிவில் தான் அதனுடைய பலனே தெரியும். தேவேலு, இந்த சின்ன விஷயத்துக்காக உனக்கு எனக்கு விரோதம் ஏற்படுற ராஜா. ராஜா நானும் அதே தாண்டா சொல்றேன். இந்த சின்ன காரியத்துக்காக நம்ம பெரிய தலையில கெட்டு போக முடியாது செஞ்சிடாதடா. என்னை பொறுத்த வரைக்கும் இது சின்ன காரியம் இல்லடா. அமெரிக்காவில் நான் படிச்சுக்கிட்டே கேட்ட காது போட்ட திட்டம் அதை நான் நிறைவேற்றிடுவேன். செய்ய ராஜா, அந்த நிலத்து மேல நான் என் உயிரை வச்சிருக்கேன். முதல்ல என்ன கொண்டு சொன்ன சரியா? நீ நான் பேரட்டி பார்க்க சும்மா போகுது பார்த்தா சொல்றதுக்கு. நீ ஏன் மீனாள்? நல்லது கெட்டது ரெண்டுக்குமே ஒரு முடிவு இருக்கத்தான் செய்யும் போது நடக்கிறது நடக்கிறது. ராஜா பயமா இருக்கடாங்க போங்க. சமா சமா என்னப்பா அதே சத்தம் மறுபடியும் நிறையா? இல்ல சிம்மி, நம்ம வீட்டுக்குள்ள வர்றா அடகு வைக்கவா? சிச்சி மகாலட்சுமிடா, தங்க கொலிச்சு போட்டுக்கிட்டு ஜல் ஜல்னு வர்றானா? ஒருவேளை புதையலா இருக்குமோ? இருக்கும் இருக்கும். ஆமா புதையல பூதம் காக்கும்னு சொல்லுவாங்களே, எடுத்துட்டா அப்புறம் யார் காக்குறது? நான் காக்குறேன். கரெக்ட் தான், பூதம் நீங்களும் ஒண்ணு தானே. கையப்பா அதிர்ஷ்ட ரேக பணமா கொட்டும். கொட்டுமா? அதுக்கு ஒரு வழி பண்றேன், பேசாம போய் படுங்க. சரி பேசாம படுங்க. கொட்டுமாடா கொட்ட வைக்கிறேன். எங்க அதடு சார்? வியாபார கடையில கல்லாப்பட்டியும் பீரோவும் காலியா இருக்கக்கூடாது, அது இருக்கட்டும். இதுல ஏதாவது எடுத்துக்கீங்களே? ஒண்ணுமே நல்லா இல்லையாப்பா.
இருக்கிற டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். தொடலப்பா, சும்மா அப்படி ஒரு மாதிரிக்கு என்ன பண்ணி போடுற ஓடா, கடைக்கு போய் பம்பு கொண்டா சுத்தி வாண்டாண்ட வெட்டருவா. வெளியூர்காரன் தங்கச்சி கையை பிடிக்கா, உள்ளூர்காரன் நீ பாத்துட்டு நிக்கிற இல்ல சேலைய பார்த்து பல்லி அடிக்கிறோட போய் சாரா சாரு. யோ குழச்சு போ பத்ரா, நீ ஏமா வெளியே வந்த சூசண்ணு கிட்டேன் வந்த இப்படி கொண்டாமா, நீ போக வீட்டுக்கு கிடக்குது போமா. நீ நீங்க தேடிட்டு வந்த வேட்டமா விட்டுடாதீங்க. உன் பேர் என்ன? காளியாயி. காளியாயி, பியூட்டிஃபுல் நேம், ரொம்ப பொருத்தம். காளியாயி என்ன செய்வ தெரியுமா? என்ன செய்வா சொல்லு. கழுத்தை வெட்டி கையில புடிச்சுக்கிட்டு, குடல புடிங்க மாலைய போட்டுக்கிட்டு, ரத்தத்தை குடிக்க நாக்கு நீட்டுக்கிட்டு தாண்டவம் ஆடுவா. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏ சும்மா நடிக்காத, இங்கதான் யாரும் இல்லையே. பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. பாவி, நீ நல்லா இருக்க? நான் நல்லா தானே இருக்கிறேன், சும்மா வாண்ணா. போயிருப்பியா?
என்ன பிள்ளை விடாக்கிற, போய் விடு சாவு. முட்டிக்கால் தண்ணி கூட இல்ல சாவுறாளா சாவு. ஆமா மச்சா, அப்பா அது எனக்கு தோணவே இல்ல. என்ன இருந்தாலும் நான் பொண்ணுதானே மச்சா. நீ ஆம்பளை சிங்கம், இப்போ அது புரிஞ்சுகிட்டியா ஐயாவ? மச்சா, அவனை நான் மறக்கவே மாட்டேன். அவனை மறக்க மாட்டியா? இந்த மனுஷனோட சதா சண்டை போட்டுட்டு இருக்கோமே, காலம் பூர இப்படியே போயிடுமோன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருந்தேன். நம்மளை அவன் தானே சேர்த்து வச்சா? ஆமா ஆமா, கழுத்த விடு. இனிமே சண்டை கிட்ட போட மாட்டிய? சத்தியமா சண்டை போட மாட்டேன். நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும். ஆனதுக்கு அப்புறம்? ஆனதுக்கு அப்புறம் மச்சானோட குடுமி கச்சிதமா என் கையில வந்ததுக்கு அப்புறம் இந்த வள்ளியம்மா வச்சது தானே சட்டம். என்ன சொன்ன? என்னது இன்னைக்கு பத்திரிகையில நியூஸே ஒண்ணு கூட உற்சாகமா இல்ல, எல்லாம் டல் அடிக்குது. இதோ இருக்குதே, அது என்ன? பரதேசி வேடத்தில் பக்கா திருட. இப்படி விடாத, அதுபடி ஆரணி ஆகஸ்ட் அஞ்சு இவ்வூர் சந்தையில் தாடி வைத்த சாமியார் ஒருவர் கராச்சுடையில் இருந்து பட்டாணி வரை யாச்சகமாக வாங்கி பைக்குள் போட்டுக் கொண்டார். பிறகு அடுத்த கடைக்கு சென்று தர்மமாக ஒரு எலுமிச்சம்பழம் கேட்கவே அதை கடைக்காரர் தர மறுக்க, கடைக்காரர் அசந்திருக்கும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தை அபகரித்து தாடியில் பதுக்கிக் கொண்டார். அலட்சுமி ரஞ்சன், அலட்சுமி ரஞ்சன், சுமாரா. எனக்கு ஒரு சிறு தர்மம் செய்ய வேண்டுமே. தாடி எடுக்கிறதுக்கு சில்லற வேணுமா? இல்லை, ஒரு மணி நேரத்திற்கு வாடகை சைக்கிளை இனாமாக தர வேண்டும். விளையாடுறியா? வாடகை சைக்கிள் இனாமாவா? எதுக்குயா? பக்கத்து கிராமத்தில் பரதேசிகளுக்கு அன்னதானம் வழங்கிறார்கள், போய் சாப்பிட்டு விட்டு வர. ஏன் வர? அப்படியே போயிட. சோழ திருட்டது சைக்கிள் அழுவுதா? வெக்கு வெக்கு நடந்து போய. நடந்து போவதற்குள் அங்க அண்டாவும் குண்டானும் காலியாகி விடுமே. நீ பரம்பரை சாமியா இல்ல பசிக்கு சாமியாயா? இது நல்ல கேள்வி கேப்ப. அப்பனே, நான் சிறுகால ஞானி அல்ல. சே, சோத்து சாமியா? அண்ணன் பூசாரி. சிறுகால ஞானி எங்க அப்ப? என்ன சிந்தனை சாமி? அந்த பசிய உங்களுக்கு நான் இங்கே தீர்த்துட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும், ஏப்பமும் வரும். அந்த அளவுக்கு கிடைச்சு விட்டா நான் இங்கு படுத்து நிம்மதியாக தூங்குவேனே. படுத்து தூங்க பிற நின்னா தூங்குவேன். ஏன் சாமி, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், பதிலுக்கு நீங்க எனக்கு உபகாரம் பண்ண என்ன? என்ன வேண்டும்? எனக்கு அப்பா ஒருத்தர் இருக்கிறான் குப்பை. மற்றவை தனியே. பட்டிக்கு வாங்க வரவே திட்ட வகை இல்லாம போயிட்டியா அப்பா? ஓடுதான் போச்சு. போல இப்ப போகட்டாலும் பொசுக்கணும், கொஞ்ச நேரத்துல போயிட போறேன் அப்பா. பாவி, அப்ப நான் சொல்ற விஷயமாடா இது? நான் சொல்றேன், முத்தத்துல ஓட விழுந்தா வீட்டுக்கு சொந்தக்கார சத்தம் எல்லாம் மண்டையை போட்டுருவான்னு சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆமா, ராத்திரியில நரி ஊழையிடுது, பகல்ல நீங்க கதலாடு சத்தம் வருது, வீட்டுல ஓடு விழுந்தா வீட்டுக்கார மண்டையை போட்டுருவ அப்படின்னு நீ சொல்ற? ஐயோ அஞ்சனையா, தாண்டினவா யாராருக்கோ என்னென்னமோ செய்யறியே, என் விஷயத்துல கொஞ்சம் கருணை காட்டப்பா. அப்பா அஞ்சனையா, அஞ்சனையா கண்ண போடிக்கிட்டு இருக்கிறியே. என்ன ஜம்மு, என்ன அது துணி பூசுங்கிற நாத்தம்? பக்கத்து வீட்டுல ஏதோ பத்தி தெரியுது போடு. பக்கத்து வீடு போட்டு அஞ்சனை அஞ்சன. வேண்டா அம்மா, இது எப்படி பிடிச்சது? அதான் எனக்கு தெரியலையே. ஐயோ, இதெல்லாம் பார்க்கும் போது என் வயிற்றே கலக்குதடா. வயிற்ற கலக்குதா அப்பா? அப்போ உங்களுக்கு ஏதோ தோஷம் பிடிச்சிருக்குது. தோஷமா? அதை நிவர்த்தி பண்றதுக்கு அவன் யாரும் கூட்டு வாய? ஆமா, நினைச்ச உடனே வந்து எவனாவது நிப்பானா? என்ன புட்பால் ஆடுற சாமியா? எதா இருந்தாலும் சாமி சும்மா. சாமி யாரு? சாமியார். ஊரு ஊரை கேட்காதே, ஆளை கேளு. மந்திரத்தாலே தோஷத்தை விரட்டும் தோஷ சாமியார். சாமிக்கே ஜலதோஷமா? மாணிகனே, தோஷம் மன்னனே,
உன்னை தோற்றம் பிடி தாழ்த்துகிறது. கேள், உன் வீட்டு ஓடு விழுந்ததா? சாமி, உன் துணி பிடிச்சு எரிந்ததா? சாமி சாமி, எப்படி தெரிஞ்சது? சண்முகநாதன் சொன்னது. ஒண்ணு இல்ல, நான் நானா சொன்னேன். சண்முக பெருமான் கடவுள் சொன்னதாக சொல்ற. ஆம், என் அப்பன் சண்முகநாதன், ஆறுமுக சாமி. ஓஹோ, முருகனோட புள்ளையா? சாமி, என் தோஷத்தை கொஞ்சம் விரட்டுங்களேன். விரட்டுவோம் விரட்டுவோம். ஏன் மானிடா, நீ ஏன் மானிடா? அடாடா, உனக்கு ஏற்பட்ட ஆபத்தை மட்டும் சொன்னாய் தவிர கிடைக்க போகிற ஆதாயத்தை புதையலை பற்றி என்னிடம் சொல்லாமல் ஏமாற்ற பார்க்கிறாயே, இது நியாயமா? சாமி சாமி, குவாயசாமி, கொஞ்சம் நிறுத்துங்க. போலீஸ் இருந்தா போச்சு. சாமு, கதவை சாதிக்கலாம். சாமி, இப்ப பேசுங்க. மைந்தா, உனக்கு புதையல் கிடைக்கும். எப்போ? சித்ரா பௌர்ணமி என்று உன் வீட்டு பின்புறத்தில் இருக்கும் குப்பை மேட்டில் ஆறடிக்கு நாலடி குழி தோண்டி அதற்குள் படுத்துக்கொண்டு மேலே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளவும். குறுக்க பேசாதரா சாமி, பேசுங்க. குத்து விளக்கு ஏற்றி வைத்து ஒரு 10 பேருக்கு வட்டிக்கும் அமுது சமைத்து காத்திரு, யாம் வருகிறோம். மற்றவை முடிவில் காண்க. மற்றவை முடிவில் காண்க. சாமி, சினிமாவுக்கு வசனம் எழுதுதோ. யாம் வருகிறோம். உங்களை எல்லாம் வச்சுக்க முடியுமா? யாம் வருகிறோம். எப்பா சாமி, சம்திங் கேட்டதே தெரியலையா? பைத்தியக்காரா, நாமெல்லாம் கொடுத்தாடா சாமிக்கு நிறைய போகுது. சாமி வாங்காதரா? வாங்கும் வாங்கும். வட்டிக்கா, இதெல்லாம் வச்சுட்டு நான் கொடுக்க மாட்டேன். எப்பா, உங்க புத்தி உங்களை விட்டு போவாரா? சாமி, ஏதோ பணம் கேட்டீங்களே. பாதியை சண்முகநாதனுக்கு கொடுத்து இதே ஏழை எளியோருக்கு தர்மம் செய்யும். கொடுங்கப்பா. நூறு நூறு இருக்கட்டுமே இருக்கட்டுமே, தர்மம் தானே? அதர்மண்டா. எப்படி அதர்மம்? புதையலே கிடைக்க போகுது. பின்னால வர்ற கதை. ஐயோ, சும்மா இருங்கப்பா. சாமி, சண்முகநாதனுக்கு பாதி மறந்துட வேண்டாம். அப்போ சாமிய வழி அனுப்பிச்சுட்டு வர்றேன். என்னடா சாமிய வழி அனுப்புறது? அவர் என்ன ஏறோ ட்ரம்முக்கா போறாரு? ஐயோ ஐயோ, நீங்க வாங்க சாமி. யாம் வருகிறோம். சாமி புரட்டாச்சி. சித்ரா பௌர்ணமி 6-4. என்னது, சாமிக்கு ஒரு கால் நீளமோ? அவருக்கு தான் நீளம், இவனுக்கு என்ன? எப்படியோ நமக்கு புதையல் கிடைச்சா சரி. கோவிந்தா கோவிந்தா. குருவி ஒண்ணு காத்தாட போகுதுன்னு, நாட்டுக்குருவி ஒண்ணு நடை பார்த்து ஏங்குதடி. மனசில் உறவும் உண்டு உண்டு, வாயாடி கன்னியம்மா வாடியம்மா வாடி. வள்ளிமலை மான் குட்டி எங்கே போறே? வந்திருக்கும் வேலனை பார்க்க போறே, வந்திருக்கும் வேலனை பார்க்க போறே. கொல்லிமலை கேட்டுட்டு எங்கே போறே? கொல்லிமலை கேட்டுட்டு எங்கே போறே? கொஞ்சம் வரும் குமரனை கூட போறே, கொஞ்சம் வரும் குமரனை கூட போறே. அத்திரிமாக்கு திருப்பிந்து ஐசல கலக்காடி, அக்கிரிமாக்கு கட்டிருப்பிந்து ஐசல கலக்காடி. ஆளும் மூக்கும் கண்ணும் பார்த்தா நைசு பத்தா பக்காடி. தள்ளாடி போனடி, இப்ப தட்டு வண்டி பல்லாக்கு வேகம் என்னடி? வள்ளிமலை மான் குட்டி எங்கே போறே? வந்திருக்கும்
கட்டி பட்டம் கட்டி ரோஜாப்பு கட்டம் கட்டி ராஜாத்தி பட்டம் கட்டி வட்ட வட்ட பந்தாடும் வெண்ணடி இப்ப திட்டமிட்டு பின்னாலே வந்து வெண்ணடி அத்திரிமாக்கு கட்டிருப்பிட்டு அலக்கால காடி ஆளும் மூக்கும் கண்ணும் பார்த்தா நைசு பக்கா பக்காடி அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அண்ணே அம்மா கிட்ட இத கொடுத்துட்டு வர சொல்லுச்சு இப்ப நான் விரோதி ஆயிட்டேன் அதனால உங்க அண்ணன் இதை என்கிட்ட கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டான் இல்லையா ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க அண்ணாசு பழம்னா நீங்க பிரேமா சாப்பிடுவீங்கன்னு அண்ணா உங்களுக்காக தான் இதை அனுப்பியிருக்கு அது எனக்கு நல்லா தெரியும் வீணா இந்த பழத்தை பத்திய மேல அவ்வளவு முள் உள்ள அவ்வளவு இனிப்பு இதே மாதிரிதான் மனுஷங்கள சில பேர் வெளிப்பார்வைக்கு கோபக்காரங்களா தோணுவாங்க எனக்கு எதையுமே மறைச்சு பேச தெரியாது சரியோ தப்போ இன்னைக்கு என் மனசை திறந்து சொல்லிடுறேன் நீ குழந்தையா இருந்தப்போ உன் மேல அன்பு செலுத்தின இப்ப குமரியா பாக்குறப்போ உன்னை காதலிக்கிறேன் மீனா உன்னை என் மனைவியாக்கி காலமெல்லாம் என் பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் மீனா என்ன நம்புறிய ரசிப்பவன் பெயர் காதலன் பந்தாடும் பழத்தோட்டம் பாலை மேனியே மாதுளம் பழத்துக்கு பெயர் மாதுளம் பருவத்தில் வரும் மாம்பழம் ரசிப்பவன் பெயர் காதலன் பந்தாடும் பழத்தோட்டம் பாவை மீனியே கன்னங்களில் மின்னும் திராட்சை பழம் வண்ணகிகள் சிந்தும் கோவை பழம் கண்ணிரண்டில் உள்ள ஆசை பழம் காதல் பழம் அது மாதுளம் பழம் மந்திரத்தில் உன்னை மயங்க வைத்தேன் மஞ்சள் முகம் கொஞ்சம் சிவக்க வைத்தேன்
அழைத்தாய் சங்கமத்தில் நான் விழுந்து விட்டேன் என்ன சுகம் நீ வழங்கி விட்டாய் மாதுளம் பழத்துக்கு பெயர் மாதுளம் பருவத்தில் வரும் மாம்பழம் ரசிப்பவன் பெயர் காதலன் கண்டாடும் பழத்தோட்டம் டூ த்ரீ ஹலோ ஹலோ சுமாரியா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இட் இஸ் மை ப்ரவுட் பிரிவிலேஜ் கிராமத்து பெருமக்களே நாம் பிறந்த ஊராகிய இந்த காட்டு இப்படியே கடைசி வரைக்கும் இருந்து அழிஞ்சிடாம என் காலத்திலேயே ஒரு பெரிய நகரமா மாறணும் இதுதான் என்னுடைய லட்சியம் வெறும் விவசாயத்தை நம்பிக்கிட்டு இருக்க நிலைமை மாறி பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கட்டி இந்த ஊரையே தொழில்மயமாக்கி ஒரு புரட்சியை உண்டாக்கணும்னு அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கிற போதே நான் கனவு கண்டேன் அதுக்கான திட்டங்களோட திரும்பி வந்திருக்கேன் அந்த திட்டங்கள்லாம் நிறைவேறணும்னா சிலர் சில அதை விட்டுக் கொடுக்கத்தான் வேணும் ஒரு புது காரியத்தில் ஈடுபடுற போது சில கஷ்ட நஷ்டங்களா ஏற்படுத்தா செய்யும் ஏன் எனக்கே அப்படித்தான் நான் போட்ட திட்டப்படி தொழிற்சாலை அமைக்க என்னுடைய சொந்த பூமி போதல அதனாலதான் அதை சுத்தி இருக்கிற மத்தவங்க நிலத்தையும் கேட்கிறேன் இனமா இல்ல கிரயத்துக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க தம்பி கேட்டு நாங்க இல்லைன்னு சொல்லுவோமா உங்க இஷ்ட பிரகாரம் எந்த நிலம் வேணாலும் எடுத்துங்க பயமக்களா சரிதானா என்ன சரதா என்ன சரதா கேவரில் நெய் வழிதா கேட்கிறவங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லையா அந்த காலத்துல நம்ம பெரியவங்க காட்டை அழிச்சிட்டு கழனி உண்டாக்குறாங்க இப்ப இவங்க கழனி எல்லாம் அழிச்சிட்டு கட்டணம் கட்ட போறாங்க பள்ளிக்கூடத்தை இடிச்சு விட்டு பதரம் உண்டாக்க போறாங்க ஒப்புறான சொல்றேன் கழனி எல்லாம் அழிச்சிட்டு ஆலைகளை வந்துச்சு அப்புறம் எந்திரம் தான் வேலை செய்யும் நம்ம மாதிரி விவசாயிக்கெல்லாம் வேலை இருக்காது கடவுளே என்ன கடலக்காய உடைச்சு தின்னு விட்டு சொந்தக்காரன் எங்கெங்க இருக்கானோ அங்க விருந்தாளி போக வேண்டியதான் அப்படிதான் சொல்லிவிட்டேன் என்ன என்ன முழுமுழுக்கு ஒரு தீசே யாரும் பயப்படா கொலவிடும் நான் பேசுறேன் ஐ டெல்லு யூ டெல்லு கரெக்ட் இப்போ ஊர்ல கண்ட்ரி கிரௌடு பீப்புள் க்ரோ புட்டு நோ இப்ப கழனி அழிச்சுட்டு லேண்ட் மர்டர் ஃபேக்டரி புட்டு புட்டு வேறு கோவு என்ன சொன்னாலும் இந்த கிராமத்து பயல்களுக்கு நோ எட் பிரைன் யூ டெல்லு சாவசம் பாயிண்ட் சார் மை டெல்லு பாயிண்ட் கரெக்ட் எஸ் எஸ் பாருங்க என்ன பொறுத்த வரைக்கும் நோ அம்புட்டேன் சொல்லிவிட்டேன் ஆல் ரைட் ஹலோ வனஜா வந்துட்டியா வெரி குட் இன்னைக்குதான் உனக்கு நான் லெட்டர் எழுதினீங்களா இல்ல எழுதலாம் நினைச்சீங்களா எழுதலாம்னு நினைச்சேன் அதானே பார்த்தேன் நாம சொல்லிக்காம வந்துட்டோமே அவ சொல்லி வச்சது மாதிரி வந்து நிக்கிறாளேன்னு உங்களுக்கு அதிர்ச்சி இல்லையா அது வந்து அந்த இன்ஜினியரோட அவசரமா புறப்பட்டு வந்துட்டேனா வந்ததுல இருந்து சரியான வேலை அதனாலதான் வாசு நீங்க எங்க போனாலும் நான் உங்களை விடவே மாட்டேன் ஐயோ அதுலதானே எனக்கு சுகமே மை ஸ்வீட் குயின் இதுக்கு குறைச்சல் இல்ல கரெக்ட் நம்ம சந்தோஷத்துக்கு என்னைக்குமே குறைச்சல் இருக்க கூடாது கூடிய சீக்கிரம் எல்லாமே திருப்தியா முடிஞ்சிடும் பொழைக்க தெரியாதவன் முக்கியமான சாமான்களை உள்ள பதுக்கி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லணும் அதிகமா விலை வந்துச்சுன்னா வித்துடணும்
அது எப்படிங்க அதிகமா விலை சொல்றது? இல்லைன்னு சொன்னா போயிடுவாங்களே. வசதி உள்ளவனும் தேவை உள்ளவனும் நீ எவ்வளவு விலை சொன்னாலும் வாங்காம போக மாட்டான். அவனுடைய தேவையை வச்சுத்தானே நம்ம அடிக்கிறோம். இதுக்குத்தான் பதுக்கல் வியாபாரம், அதாவது பிளாக் மார்க்கெட்டுன்னு. இதுதானா பிளாக் மார்க்கெட்? இதுல சம்பாரிச்சுதான் எல்லாரும் மாடி மேல மாடி கட்டுறாங்களா? சரி, நாமும் மாடி மேல மாடி கட்டுவோம். அண்ணே, குழந்தை பால்ட்டின்னு தான் ஒண்ணு கூட பால்ட்டுனா இல்லையே, ஒரே ஒரு டின் இருந்தா கூட நான் பதுக்க வச்சிருக்கேன். இல்ல கல்ல வியாபாரமா பண்றேன். நீ எப்பவும் அப்படி சொல்லவே மாட்டிய, இருந்தா குடுத்துடுவிய. சரி, நான் வரேன். என்னம்மா சௌக்கியமா? ஆமா, பேபி ஃபுட் இருக்குதா? அதான்பா குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்களா பால்டின், அதுதான் கேக்குறேன். அது எங்க இப்ப ஈஸியாவா கிடைக்குது? அதான்பா, அதுக்கு மேல என்ன விலை உண்டோ அதை வாங்கிக்கேன். அப்படியா? மேல அஞ்சு ரூபா இவ்வளவு தானே? ரெண்டு டின் கொடுப்பான். இது விலை, இதுக்கு மேல மாணிக்கா. என்னடா தனியாயம், உள்ளூர்காரன் வந்து குழந்தைக்கு பால் டின் கேக்குறான், அவருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எவனோ குழா மாட்டிட்டு பத்து ரூபா ஜாஸ்தி கொடுத்தா இவங்கிட்ட கொடுத்துருக்கீங்க? யாரும் அதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தா? இதுதான் வியாபார தந்திரமா. இந்த ஆளை கட்டி முடிக்கிறதுக்குள்ள இது மாதிரி இன்னொரு கடை ஆரம்பிச்சிடறான் பாரு. எல்லாம் அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாங்க. யார் அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க? அண்ணன் நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? எடுத்துறாட்ட, எடுத்துறா. ஏண்டா ஊரை கெடுக்கவா வந்திருக்கீங்க? மறுபடியும் இந்த பக்கம் தலை காட்ட மரத்துல கட்டி முடிச்சு பிச்சு விடுவோம்டா. இந்த பாற கண்ணு மாதிரி இந்த நிலத்தை வித்து விட்டு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு பீடி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. மூளை இருக்க தலை தான் நடச்சு போச்சு. உங்க பேரு? உங்க பேரு? கோபால். நீ போ. பேரு வெற்றிக்கு பூர்ணமா நான் நண்பர் பேராசக்காரரா இருப்பார் போல இருக்க. ரொம்ப மனக்கோட்டை கட்டுறாரு. இன்னும் ஒரு வருஷத்துல எம்எல்ஏ அடிச்சு காட்டுறாராமே. அந்த வெற்றிக்கு காரணம் நீங்க தான் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க என் பிரசன்டேஷன். என்ன பாக்குறீங்க? அசல் வைரம். இத வச்சுக்கங்க, இன்னும் போக போக. Thank you.
வந்து சொல்லும் கண்கள் கோலம் போட்டு கொள்ளும் தாளம் கூட்டி வந்து சொல்லும் கண்கள் கோலம் போட்டு கொள்ளும் எனக்கு தெரியும் உனக்கும் புரியும் ஏதாவது அடக்க நினைத்தால் அதிகம் வளரும் தம்பி சமாச்சாரம் சும்மா விட்டேன் இல்லாட்டி ஒவ்வொரு பயிலையும் அங்கேயே துண்டு துண்டா வெட்டி என் வயலுக்கு உரம் போட்டுட்டேன் வேண்டாப்பா நீதான் பொறுத்து போகணும் பொறுத்தவங்க பூமி ஆழ்வாங்க வேணும் இதை தொடர்ந்து மேற்கொண்டு எந்த கலாட்டாவும் நடக்க கூடாது அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஐயோ உங்க மனசு கஷ்டப்பட முடியாது நான் நடக்கவே மாட்டேம்மா தனிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அது எனக்கும் தானே கவலைப்பட வேண்டாமா கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் இனிமே தம்பி என்ன தேடி வரப்போறதில்லை ஆனா நான் தம்பியை தேடி போகாம இருக்க போறதில்லை சாதகப்படி நீ முதலில் புதையிலை தொடக்கூடாது நீ தொடர் முதல்ல வீட்டில் உள்ள சுமங்களை பெண்டால் முதலில் தொட வேண்டும் எங்கே உன் மனைவியை கூப்பிடு அவர்களை கூப்பிட வேண்டுமானால் இவரும் அங்கே போகணுமே சரி மருமகளை கூப்பிடு எப்படி எனக்கு தான் கல்யாணமே ஆவலையா மைந்தா பாவம் உனக்கு புதையில் கிடைக்காது சாமி இதை சொல்லதுதானா விலுக்கு விலுக்குன்னு சொல்லிட்டு வந்த உனக்கு புதையில் கிடைக்க வேண்டுமாயின் கிடைத்தும் உன் உயிர் தரிக்க வேண்டுமாயின் அது உன் மனைவியின் தாலி பாக்கியத்தினாலோ அல்லது உன் மருமகளின் தாலி பாக்கியத்தினாலதான் முடியும் பாதியை தோண்டி விட்டாய் மீதியை தோண்டி சூரியோதயத்திற்கு புதையில எடுத்தாக வேண்டும் இல்லையே உன் உயிர் தரிக்க ஐயோ என்ன சாமி இப்படி சொல்றியே நான் வருகிறேன் என்ன சாமி சாமி என்னமோ என்னமாமா அது பொங்கல் வச்சிருக்கு விளக்கு ஏறியது சித்ரா பௌர்ணமி கூட்டாஞ்சூரா வாமா பா நீ இங்க வந்த போ போகாத நில்லு சாமியோட காட்சி எப்படி பொருத்தம் ஐயோ என்னப்பா அது ஆசடா ரொம்ப நாளா லட்சுமி ரஞ்சன் கதையா மாறுது அப்ப நான் உண்மை சொல்லிடுறப்பா நீ பேசாத அம்மா இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வர்றதுக்கு சம்மதிக்கிறியா சந்திரா சீக்கிரமா கல்யாணத்தை முடிடா இதை வச்சுதான் அதை எடுக்கணும் போப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நான் சொல்ல வேண்டாமா இல்ல இப்படி வா அம்மா நீ யாரு சீக்கிரமா தாலிய கட்டிக்கையே என்ன மாமா அது எங்க அண்ணன் கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம இதெல்லாம் அப்படி சொல்லி வச்ச மாதிரி அவன் வந்துட்டானே நாயர் நாயரே உன் தங்கச்சி என் பையனுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்ட நீ என்ன சொல்ற என்ன கல்யாணம் இருக்கணும் சமயம் வந்தோம் ரெண்டு பேர் இஷ்டப்பட்டப்போ நியாயங்கிற வேண்டாம்னு பறையும் நடக்கட்டே ஐயோ தாலி தாலி தாலிக்கு நான் எங்க போவேன் போ ஜெய லட்சுமி இதோ தாலி கட்டு ஆஹா தாலி 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 தவறாடே
சாட்சிக்கு அப்ப நான் இருக்கேன். அந்த பொண்ணுக்கு அண்ணன் இருக்காரு, ஒரு சாமிக்கு ரெண்டு சாமி. நிலவு விளக்கு சீக்கிரம் கட்டண்டா. சந்திரே, நீங்கள் ரெண்டு பேரும் சுகமாயிட்டு இருக்கணும். நாயரே, தாலி எல்லாம் கட்டியாச்சு, உனக்கு வேலை இருக்குமே, நீ போயிட்டு வாயே. அப்போ வரேன். சாமி, தாலி எல்லாம் கட்டியாச்சு, சுமங்கலி ஆச்சு, இறங்கி புதையில எடுக்க சொல்லுங்களேன். அம்மா இறங்கம்மா, புதையில எட. என்ன பாம்ப காணோம் உள்ள? புதையல்ல எவ்வளவு இருக்கும்? எங்க அப்பன் சண்முகநாதனுக்கு தான் தெரியும். உங்களுக்கும் சொல்ல மாட்டானா? ஆமா, எல்லாமே செல்லுமா, சிலது செல்லாம போயிடுமா சாமி. உங்க கண்ணு முன்னால சந்திராவுக்கு நான் தாலி கட்டலன்னா அநியாய வட்டி நீரமேகம் உள்ள மகன் சைக்கிள் கடை சம்பவங்கிற சம்பவம் நான் இல்லன்னு சபதம் எடுத்தேன். பாருங்க, பையனுக்கு அப்பா, பொண்ணு கண்ண, ஒரு சாமிக்கு ரெண்டு சாமி, விளக்கு, நரா எல்லாம் சாட்சி, ஒண்ணு அசைச்சிக்க முடியாது. தண்டத்துக்கு இவ்வளவு பெரிய குழிய தோண்டனே, ஒண்ணு வீணா போயிடல. நீ படு. எப்படி ஜொலிக்குது அவருக்கு எவ்வளவு பெரிய இந்த வைர மோதிரம்! என் பிறந்த நாளுக்கு அந்த பெரிய மனிதன் கொடுத்த பரிசு நினைச்சா? இது ஒரு அழிவு வேலை கச்சாரம். புரியலையே. என் திட்டத்துல நாம் நினைச்சதுக்கு நேர்மாறான திருப்பங்கள் ஏற்படும் போல இருக்கு. இனிமே தான் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். சுருக்கமா சொன்னா, இந்த ஆலயம் உண்டாக்குறத விட அதை அழிக்கிறதுல தான் எனக்கு அதிக லாபம் இருக்கும் போல இருக்கு. தம்பி, இந்த கணக்க கொஞ்சம் பாக்குறீங்களா? அப்புறம் தான் பாக்குறேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கா போல இருக்க? ஓஹோ, எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. அந்த வேலு பயலோட நிலம் உங்களுக்கு வேணும், அவ்வளவுதானே? வேற என்ன? முடிஞ்சு போச்சு, உங்க கைக்கு வந்தாச்சு, அதுல கட்டடமும் விழுந்தாச்சு. அது எப்படி? அதாவது, வேலு பய அவன் நிலத்தை வச்சு என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான், கெடுவெல்லாம் தீர்ந்து போச்சு. உங்க சிநேகிதனாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். இந்த நேரம் நாம நெருக்குனா பய தெருவுல நின்னு திண்டாள். இந்த ஊர்ல அவன் மானத்தோட வாழணும்னா அவன் நிலத்தை குடுக்கறது தவிர வேற வழியே இல்லை. எப்படி? இது அம்மாவுக்கு தெரிஞ்ச மூச்சு விடலாமா? அப்பா மச்சான் இருக்க. கும்பிட பாபா, கும்பிட கும்பிட. நீங்க என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னதா வள்ளி வந்து சொன்னா? அதை கேட்டது என் தங்கச்சி. அண்ணே, உனக்கு வேலை வந்துருச்சு, வேலை வந்துருச்சுன்னு ஓன்னு குதிச்சுட்டா போங்க. உனக்கு வேலை வந்தாச்சு, அதனாலதான் கூட்டி வர சொன்னேன். என்ன கூட்டிட்டு வர சொல்றதுக்கு வழி தான் அனுப்பணுமா? மாப்பிள்ள, இன்னும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருந்தா மாமா, இன்னும் ஓடி வந்து நின்று இருக்க மாட்டேன். சரி சரி, பெரியவங்களா பார்த்து சொல்லும் போது நான் என்ன சொல்ல போறேன்? கல்யாணம் எப்ப வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. என்ன, என் கல்யாணத்துக்கு நானும் காசு பணம் எல்லாம் சேர்க்கணும் இல்ல? முட்டா நிறுத்தா, கல்யாணத்துக்கு காசு பணம் சேர்க்கறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உன் கடன் ஆட. பிராமிசரி நோட்டுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் தவணை இருக்கு, அதை ஞாபகப்படுத்துறதான் உனக்கு கூப்பிட்டேன். மாமா, மாமனாவது மண்ணாங்கத்தியாவது, நான் என்ன ஒரு தாய்மாரனா? கடங்கார பயிலு கல்யாணம். அட பைத்தியக்கார மாமா, கடை வாங்கியாவது கல்யாணம் பண்ணுங்கிறது பழமொழி. ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கடை வாங்குவானுவா? நான் உன் கடனை அடைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாய மூடுறான், பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. புரியுதுயா? புரியுது. நான் பண்ண தம்பி கூட சிநேகிதமா இருக்கும் போது நீ என்ன காக்கா பிடிச்ச, இப்ப விரோதமாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால விரட்டி பாக்குறேன். யோ, சொன்ன கடவு கூட நான் பணத்தை கொடுக்கல, நான் தளம்பு வீர சிதம்பரத்தோட மகன் இல்லையா? இருக்கிறா, நீ எப்படி கடனை கொடுக்க போறேன்னு நான் பாக்கிறேன். திருடியாவது உன் கடனை கொடுக்கறனா இல்லையா பாருயா? பாரு என்ன வேலு, நம்ம பண்ண விட்டு தம்பிய விரோதிச்சுக்கிட்டான். யார் அவனுக்கு உதவி செய்தாலும் நம்ம பண்ண விட்டு தம்பி அவனை பழி வாங்கிடும். ஜாக்கிரதை. ஐயோ, என் தம்பி பெரிய எடுத்து போடலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேலு வர்றான், நம்ம கடைக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிடுறேன். சரி சரி, அந்த துணியை எடுத்து வையே, அப்புறம் வந்து வாங்கிட்டு. ஒரு அவசரமான காரியமா வந்தேன். பண விஷயத்தை தவிர வேற ஏதாவது பேசு. என்ன எடுத்து எடுத்து இப்ப சொல்லிவிட்டேன். நீ தானே எப்ப வேணாலும் பணம் கேள்வி கொடுக்கறேன்னு சொன்ன. நீ சும்மா கொடுக்க வேண்டாம். என் கோழி பண்ணி வீட்டை அடமானம் வச்சுக்கிட்டு 3000 ரூபாய் கொடு, வர தை மாசம் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன். ஐயோ, 3000 ரூபாயா? 3000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? பண்டிகை நேரம், சரக்கு வாங்க பணம் இல்லாம நானே திண்டாரேன்னு உனக்கு தெரியாதா? டேய் காஜா, எடுத்து வைடா. வியாபார நேரம், அப்புறம் பேசலாமே. Thank you.
மாதிரி கரம் கேட்டு சொல்ல பண்ணாத. இல்லைனா இல்லதான். போ மணிக்கா, நீயா இப்படி மாறிட்ட? சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல மனுஷன் மாற வேண்டியதானே. ஆமா, எல்லாரும் மாறிட்டீங்க, என்னால் மாற முடியல. எனக்கு அது தெரியும். மிஸ்டர் வாசு, நீங்க பேசாம இருங்க. அடுத்த வாரத்துக்குள்ள வேலூர் நிலத்தை அஸ்திவாரம் போட்டுடலாம். கண்டிப்பா போட்டுடலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த வேலு பயலுக்கு எவன் பணம் கொடுக்க போறான்? அவன் பேங்க் போயிட்டு வந்தீங்களா? இந்தாங்க, நான் வரேன். மிஸ்டர் ராஜா, நம்ம தொழிற்சாலையின் திறப்பு விழாவை நடத்திட்டா என்ன? இன்னும் கட்டடமே ரெடியால அதுக்குள்ள. அதனால என்ன, சஞ்சு வேலையெல்லாம் ரெடி, மிஷனும் செட்டப் ஆயிடுச்சு, அதுக்கும் வேலை கொடுக்கணும் இல்ல? ஒரே அடியா இல்லாம படிப்படியா போனா ஈஸி ஆயிருக்குமே பாக்குறேன். ஆல் ரைட், அப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் கவனிங்க. ஆல் ரைட். அம்மா, அம்மா, உங்களுக்கு உடம்பு சரியா லங்கிச்சு சொன்னா அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணுமில்லப்பா, லேசா காய்ச்சல் இப்ப தேவலாம். ஏன் வேணும்? கணக்கு பிள்ளைகிட்ட உன் நிலத்தை அடமானம் வச்சு நீ பணம் வாங்கிட்ட. அம்மா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்ன? நீயே என்கிட்ட சொல்லலையே, வேற யார் சொல்ல போற? மன்னிச்சுக்கங்கம்மா, ரொம்ப வேண்டிய உங்ககிட்ட நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லக்கூடாது. ஆயிருந்தா இருந்தாலும் பிள்ளை தாய்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கலாமா? அம்மா, இதோ அம்மான்னு வாய நிறைய குளிர்ச்சியா கூப்பிடுறீ. இந்த குளிர்ச்சி இப்ப எல்லாம் ராஜா குரல்ல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என்னதான் ஒரே கூட்டுல வாழ்ந்தாலும் ராஜா குயில் தான், நான் வெறும் காகம் தானம்மா. அது இருக்கட்டும், நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு, பணத்துக்கு என்ன செய்ய போறேன்? பைத்தியக்கார பிள்ளை, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் உன் பொன்னான பூமியை மீட்டுக்க. அம்மா, எனக்கு இவ்வளவு பணம்? பண்ணையாரம்மா வேலுவுக்கு இன்னும் கொடுக்கல. தன்னுடைய மகன் நெருக்கடியான நிலைமையில இருக்கிறதை பார்த்து தாய் உதவி செய்யறான். எடுத்துக்கப்பா. அம்மா, என் வார்த்தையை தட்டக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கா? இல்லம்மா, இல்ல. இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏம்மா? சொன்னபடி செய். சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. தாயே, இந்த பணத்தை உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கும்போது வெறும் காகிதமா கொடுக்க மாட்டேன். என் பொன்னான பூமியில விளைகிற நெல்லோட வெள்ளி பணத்தை கலந்து உங்க காலடியில குட்டுவேன். நான் வர்றேம்மா. வேலு, போயிட்டு வாப்பா. எண்ணி பாத்தியா, சரியா இருக்கா? என்ன கோழி திருடின குறவ மாதிரி முழிக்கிற, சரியா இருக்கா? ஐயா, அம்மா, உனக்கு இவ்வளவு பணம் ஏது? இந்த அனாவசியமான கேள்வியெல்லாம் கேட்காத, என் நோட்டை கொடு. நான் வர்றேன். மாமா, ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவன் நல்லாவே இருப்பான். கெட்டு போகணும்னு கடவுளை வேணும்னா கூட அவன் கடமாட்டான். என்ன நீலமேகம் உள்ள அப்படி அசந்து போய் நிக்கிறீங்க? அந்த வைத்தியத்துல ஏன் காப்புறீங்க? வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து கடனை அடைச்சுட்டான். கடனை அடைச்சிட்டானா? அவன் கொடுத்த பணம் தாங்க இது. இவ்வளவு பணமும் அவனுக்கு எப்படி கிடைச்சது? திருடி இருப்பா. இருக்கலாம், இருக்கலாம். வள்ளி எங்க? வயலுக்கு போயிருக்கு. ஏன்? கொஞ்சம் தண்ணி வேணும். வேலை கொண்டாரு. சார், என்ன போங்க, நினைச்சது நடக்கலையே. அது வேற தினசா நடக்கும். எப்படி? பார்த்துட்டே இருங்க, நான் வர்றேன். அந்த தண்ணி நீங்களே குடிங்க. நானுங்களா? நான் வச்சிருந்த படத்தை 3000 காணும். ஐயோ, கனியத்தை என் கண்ணால கூட பாக்குறீங்க? யாராவது வந்தாங்க? ஆமா, பட்டுல தையா இங்கேயே இருந்தாரு. அவர் தான் நான் இருக்கிற போது இருந்தாரு. அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்களா?
உங்க சிநேகிதர் வந்தார். வேறுவா? ஆமாங்க, அப்பாவை பார்க்க வந்தாரு. திரும்பி போனது எனக்கு தெரியாதுங்க. அம்மா, ஏமா, அவன் இங்க வந்தானா? யாரு? வேலு. ஆமா, வந்து என்ன பார்த்துட்டு போயிட்டான். ஏன்? ஒண்ணுமே. தம்பி, தம்பி, தம்பி! என்னையா, என்ன விஷயம்? அந்த வேலு போய் கடனை பூரா அடைச்சிட்டானுங்க. ஆமாங்க, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிதான் பணத்தை கையோட கொண்டு வந்துட்டேன். எனக்கு உன்னை கை செய்ய வந்திருக்கேன். அண்ணா வீட்டுல இருந்து 3000 ரூபாய் என்னை திருண்ண குற்றத்துக்காக. அண்ணா வீட்டுல இருந்து நான் 3000 ரூபாய் திருண்ணனா? யார் சொன்னவன்? நான் தான். நீயா? சொல்லுவையா? சொல்லுவேன். ஏன் சொல்ல மாட்டேன்? மகாபாரதத்துல சங்கனி வந்து சேர்ந்த மாதிரி இந்த காட்டூருக்கு நீ ஒருத்த வந்து சேர்ந்திருக்கீல்ல. சொல்லுவையா? நீ திருண்ணியா இல்லையா? என்ன கைது? சொந்த வீட்டுல போய் எவனாவது திருடுவானா? இந்த ஆள் பேச்ச கேட்டு நீங்க வந்து வச்சீங்களா? சரி, கேக்குறதுக்கு பதில் சொல். அண்ணா வீட்டுக்கு நீ போனையா? போறேன். உனக்கும் ராஜாவுக்கும் விரோதம் தெரிஞ்சும் அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்படி நான் பண்ண வீட்டில இருந்து பணத்தை நீ தீட்டு நான் கொடுத்துருக்கேன். நான் இருக்கும் போது இப்படி நடந்து தவறு பாருங்க சார். கண்ணால பார்த்த மாதிரி என்ன கதவு பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? வேற அப்படிப்பட்டவ இல்லைன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. ஆபத்து சமயத்துல யாரும் வரவே மாட்டீங்களே. தெரியுமே சார், மகமாய் மேல சத்தியமா சொல்றேன். நான் இந்த திருட்ட செய்யறேன். சட்டத்துக்கு சத்தியத்தோட சாட்சியா முக்கியம். அப்ப கடவுள் தான் வந்து சொல்லணும். நான் என்ன சொல்ல போறேன்? உங்க இஷ்டப்படி எது வேணாலும் செஞ்சுக்க. நான் உன்னை கைது செய்யறேன். உங்க இஷ்டம். ஹலோ, நீ இந்த காரியத்தை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. ராஜா, ராஜா, நீ மீனா ராஜா, நீ இப்படி எல்லாம் மாறுவேன்னு கணவரை கூட நினைக்கிறப்ப நான் அப்படி தப்பு பண்ணி இன்னும் என்ன தப்பு பண்ணணும்? எங்கிட்ட பணவுடன் ஒரு வார்த்தை கேட்டுதா 3000 30000 கொடுத்துருப்பேனே. ராஜா, ஏண்டா ஊரை கூட்டி வச்சு என் பாரத்தை வாங்குற திட்டம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என் மேல போய் போய் சுமத்தி என்ன தேடி கழிச்சுட்டு என் நிலத்தை எடுத்துக்கலாம் தானே நான் பாக்குறேன். சொல்லுங்க,
இன்ஸ்பெக்டர், இது என் குடும்ப விஷயம். நான் கேஸ் கொடுக்க விரும்பல. சிரமத்துக்கு மன்னிச்சிருக்கேன். நீங்க போகலாம். என்ன கேட்காம இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்திருக்க கூடாது. I am so sorry. இதோ நீக்குள்ளதாம் என்ன எனக்கு நல்லா தெரியும். உயிரே போறதா இருந்தா எங்க என்ன இந்த கேவலமான காரியத்தை செய்யவே செய்யும். நான் நம்புறேன், உன்னை நம்புறேன். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறது அவனுக்கு சரியில்லை. ஏன்னா வேலு உங்களுக்கு உயிர் சிநேகிதர். அப்ப அப்படி இருந்தா பகைவன் நண்பனா மாறுறது நல்லது. ஆனா நண்பன் பகைவனா மாறுறது ஆபத்து. இதுக்காக நான் பின்வாங்க போறதில்லை. எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வு. நீங்க எதுக்கு உரி பண்ணிக்காதீங்க? எப்படி உரி பண்ணாம இருக்க முடியும் மிஸ்டர் ராஜா? எளிய உள்ள வச்சு நெல்கோட்டை கட்டினது மாதிரி வேலுவின் விரோதத்தோடு இந்த தொழிற்சாலையை கட்டணும். அவனும் சரியான முரணன் இருக்கிறான். நாளைக்கு நம்ம தொழிற்சாலைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு காரணம் இந்த வேலுவா தான் இருப்பான்னு முன்கூட்டியே நான் உங்களுக்கு செய்யறேன். மாமா, அப்படின்னா திருமணம் பண்ணிட்டீங்களா? பக்கத்து உரிமையில் சொந்தக்காரர் திருமணம் பண்ண வச்சுட்டேன். இங்க புதுமையில் வந்தா அவருடைய லாபம் பாதிக்கப்படும் இல்ல? பாதிக்கப்படுற அந்த லாபத்துல ஒரு பங்கு நமக்கு இப்பவே கொடுத்து இந்த மில்ல கொடுத்துட சொல்லிட்டாரு. அந்த பணத்துல உனக்கும் பங்கு. நெருப்பு வைக்க போறது யாரு? வேற யாரு? நான் தான். அந்த பழிய வேலு அவன் மேலதான் சுமத்தன். சரியா, பழிய சுமத்தி ராஜாவுடைய பகையை வளர்க்கறது மட்டுமல்ல, வேலுவின் கதையையும் அத்தோட முடிக்கணும். முடிக்கிறேன். உன் முடிவு என் கையில தான் இருக்குன்னு அப்ப சொன்ன. இப்ப முடிச்சு காட்டுறேன். வெளியூர் போனதில்லையே, இந்த ஊரை தவிர உனக்கு வேற உலகமே தெரியாது. உண்மைதான். நான் கொடுத்து வைக்கிறேன் எனக்கு பிரியமான ஒன்னையும் இந்த மண்ணையும் விட்டு போறேன். நான் எவ்வளவு பெரிய பாதி போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இது உனக்கே சரியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சம் இல்ல, நிறைய யோசனை பண்ணிதான் இந்த பண்ண. சரியோ தப்போ என்னால முடிஞ்சது நான் செய்யக்கூடியது இது ஒன்று. மச்சா, ஒரு பூமியை பத்தி சொன்னேன், அது வெறும் மண்ணு, உணர்ச்சி இல்லாதது. ஆனா நான் ஒரு பொண்ணு, உணர்ச்சி உள்ளவ. மனசு தெரிந்து சொல்றேன் மச்சா, உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? உன் பிரிவு என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு மச்சா, சொல்லு. உன் மேல எனக்கு இருக்கிற பாசம், என் நிலத்து மேல இருக்கிற பற்றுதல், இதெல்லாம் சமீப காலத்துல வந்ததுதான். ஆனா நான் சின்ன பிள்ளையா தெருவில் விளையாண்டுட்டு இருந்த காலத்துல எனக்கு சொந்தமா இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் என் தம்பி ராஜாவோட தங்கமான மனசு. அந்த தங்கை இப்ப கருத்து போச்சு. பொல்லாத காலம் அவனே என் மேல திருட்டு மட்டும் கட்டிட்டான். என்னை பார்த்து பயந்த பயங்கள்லாம் என்னை ஏளனமா பேசப்படியா பண்ணிட்டான். என் தங்கச்சி இருக்காளே பாக்குறேன், இல்லாட்டி ஓய் பைக்க மாட்டேன் போயிருக்கேன். வேலையே பயிர பெய்து அப்புறம் என்ன? ராஜா தான் மரத்தை மாத்திக்கிட்டான்னா நானும் என் மரத்தை மாத்திக்கிடுமா என்ன? பரவாயில்ல, மாத்திக்க மாட்டேன். என் நிலம் பூரா ராஜா பேர் எழுதிட்டேன் பத்திரம். டே ராஜா,
மனசு கல்லுடா. அந்த கல்லு பட்டு ஒரு ஏழையோட கண்ணாடி மனசு சுக்கு நூறா உடஞ்சு போயிடுச்சுடா. ஆனா அந்த ஒவ்வொரு கண்ணாடி துண்டலையும் ஒவ்வொரு தாட்டா தெரியுதுன்னு நான் சொன்னதா சொல்லி இது என்னுடைய அன்பளிப்பு அப்படின்னு அவகிட்ட கொடுத்துருக்கேன். நான் கொடுத்தா வாங்க மாட்டோம், அதுல வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். கொடுத்துரு மச்சா. பள்ளி டவுன் பக்கம் போறேன், அங்க சினிமா இருக்கும், நாடகம் இருக்கும், சர்க்கஸ் இருக்கும், ஆனா ராஜா இருக்க மாட்டான், என் நிலம் இருக்காது, நீயும் இருக்க மாட்டான். மச்சா நீ எங்க போனாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். உன் கையால என் கழுத்துல ஒரு முடிச்சு போட்டு என்னை கூட்டிக்கிட்டு போ, இல்ல கொண்டுட்டு போ. வர வழி உன்னை வரத்தான் சொல்றேன் மச்சா, வா நல்லா வா. நீயும் ஒரு மனுஷனா, மாறி தட்டி காட்டி இந்த ஊருக்குள்ள வா. போயிட்டு வா மச்சா, போயிட்டு வா. போய் நாளைக்கு காலையில கிளப்பு கொண்டிருக்கணும். வீரசாமி முதலாளி, நம்ம ஆளுங்களா ரெடியா? ரெடி முதலாளி. முதல்ல பஞ்சு பயல்கள் எல்லாம் வட்டமா அடுக்கணும். சரி தண்ணி எடுத்து குடிக்க போறியா? இதுதான் எயிர தண்ணி மன்னன். இத அந்த பஞ்சு மூட்டையில ஊத்தணும், அந்த நெருப்பு வட்டத்துக்குள்ள வேலுவை கொண்டு வந்து போடணும். அவன் உடல் வெந்து கருகி சாகணும். தம்பின தன்னை சொடுங்கிற மாதிரி நண்பருடைய மில்லுக்கு நெருப்பு வைக்க போன வேலு அதுலயே உழுந்து செத்தா அப்படின்னு ஒரு கதையை கட்டி காட்டு ஜனங்களை நம்ப வைக்கணும். அப்போ ராஜா அவன் இங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்க விருந்து கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன். வீராசாமி அனுமார் லங்கையை கொளுத்தின மாதிரி நீ இந்த மில்ல தகனம் செய்யணும். செய்தர்கள் முதலாளி, திறப்பு விழாவுக்கு வர்றவங்க பார்க்க போறது வெறும் சாம்பலையும் வேலுவோட சிலத்துண்டு எலும்புகளே தான். வெரி குட். அப்ப நான் அங்க போறேன். நாட்டம் வேலு பூமி தாயே, உன் புள்ள ஒன்ன விட்டு போறேன். உன்னை செடிக்க வைக்கிறதுக்காக எங்க ரத்தத்தை சிந்தனும், எங்க வேர்வையை சிந்தனும், இப்ப என் கண்ணீரையே சிந்துறேன். என் தம்பி ராஜா ரொம்ப நல்லவன், அவனுக்கு உன்னை அன்பளிப்பா கொடுத்துட்டேன். ஏழை பணக்காரன், வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் வாழ வைக்கிறவனி, என் தம்பி ராஜாவையும் நல்லபடியா வாழ வை. நான் போயிட்டு வர்றேன். தீவட்டியை கொடுத்துங்க. கொடுத்துங்கடா, இந்த கட்டாக்கே கொடுத்துங்க.
அதிக நேரத்தில்
இப்படி கிடக்குறியப்பா? அம்மா, அந்த பணம் நீங்க கொடுத்ததா? ஆமாப்பா, நான் பணம் கொடுத்து உதவி செய்யறது உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சுதான். யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு வேலு விட்டு சொல்லி வச்சிருந்தேன். எனக்கு இப்பதாம்மா தெரியும். நீ கண்ணை திறந்து பார்க்க மாட்டேடா. நான் என்னடா சொல்லுவேன், என்னடா செய்வேன்? ராஜா, வேணுடே, நான் செஞ்சதெல்லாம் தப்புடா, நான் செஞ்சதெல்லாம் தப்புடா. இல்ல ராஜா, இல்ல, நீ எப்பவுமே தப்பு செய்ய மாட்டேன். நாம ரெண்டு பேருமே இந்த கிராமம் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா பாதை தான் மாறி போச்சு. என்னதான் இருந்தாலும் நான் படிக்காதவன் தானே ராஜா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சு ராஜா. இந்த நிலத்தை நீயே எடுத்துக்க, உன் இஷ்டப்படி நீ எது வேணாலும் செஞ்சுக்க ராஜா, எது வேணாலும் செஞ்சுக்க. என்னால வேற இடத்துல தொழிற்சாலை ஏற்படுத்திக்க முடியுமா? அதுக்காக விவசாயமும் அழிய வேண்டாம், உன்னையும் நான் இழக்க வேண்டாம். உன்னை இழக்க மாட்டேன். என்ன விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தானே என் நிலத்துல கொண்டாந்து என்ன போடுதா? உன் கையால என்னுடைய நிலத்துல இருந்து கொஞ்சம் மண்ணெடு ராஜா, கொஞ்சம் மண்ணெடு ராஜா. ராஜா, இந்த மண்ணுல போட்டதெல்லாம் விளையும், இது கழிக்கக்கூடிய சக்தி கிடையாது ராஜா. நல்லதை பெரியோர்கள் சொல்லியதை அதை இதை எதையுமே ஒழுங்கா செய்தா வாழ்க்கையில உயரலாம். இந்த தை பொங்கலை தை தைன்னு குதிச்சு கொண்டாடுவோம். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, அடுத்த விளைஞ்ச புது அரிசி பொங்கும். அதோட நம்ம நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்தாங்க நீங்க கொடுத்த அசல், அதுக்கு வட்டி என் நிலத்துல விளைஞ்ச தங்க சம்பா. கொட்டு தம்பி, நிறைய கொட்டு.